வணக்கம். நெருப்பு தமிழ். தமிழர்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம், கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களினுடைய தீர்வு காணும் நோக்கத்தினுடன் இன்றைய நேரலை அண்ணன் கலஞ்சியம் அவர்களுடனான ஒரு நேரலை. எங்களுடைய தமிழர்களினுடைய இந்த தமிழ் புத்தாண்டு நாங்கள் வழக்கமாக தை பிறந்தால் வழி பிறக்குமா இல்லை சித்திரை பிறந்தால் வழி பிறக்குமா என்பதை பற்றிய ஒரு விவாதம் தான். பல ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு தமிழர்கள் நாங்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை எமது அண்ணன் கலஞ்சியம் அவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து அவர்களை நான் இணைச்சிருக்கேன். அண்ணன் அவர்கள் வந்து நம்முடன் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். தொடரட்டும், அதாவது சகோதரர் அவர்களின் தொடர்களுடைய கேள்வி. அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். தம்பி வணக்கம். அண்ணன் கலஞ்சியம் அவர்களுக்கு வணக்கம். அதாவது நூல்களோடு நூல்களாக தொடர்ந்து உங்களுடைய பள்ளி காலங்களிலிருந்து தொடர்ந்து இன்று வரை நூல்களோடு நூல்களாக ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து தொடர்ந்து தமிழ் தேசியத்திற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் போராடி கொண்டிருக்கும் ஒரு தன்னலமிக்க ஒரு தமிழன் அண்ணன் அவர்களை வணங்கி தொடர்ந்து எம்முடைய தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தமிழன். அதாவது குற்றம் குற்றமே என்றாலும் என்பதை போல கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய இறப்பிற்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய இறப்பையும் அனைத்தையும் புறக்கணித்து எங்களுடைய தமிழர்கள் நாங்கள் திராவிடர்களை முன்னேற்க மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தையும் தனிப்பட்ட ஒரு கொள்கையிலும் கொண்டிருக்கின்ற அண்ணன் கலஞ்சியம் அவர்களை வணங்கி அண்ணன் அவர்களுடன் தொடர்ந்து இந்த ஆண்டு 2019 இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் புத்தாண்டு தினத்தில் நாங்கள் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் அண்ணனுடன் ஒரு போராட்ட நிகழ்வோடு இந்த நாங்கள் நேரலை தொடங்கினோம். இன்று அதை தமிழ் புத்தாண்டுகளில் நாங்கள் தொடங்குகின்றோம். அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் வணக்கம். அதாவது நேரலையில் இருக்கின்ற அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து ஹேப்பி பொங்கல் என்று தயவு செய்து குறிப்பிடுங்கள். தமிழர் திருநாளை நீங்கள் அனைவரும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய தமிழர் நல்வாழ்த்துக்கள் என்று பதிவிட கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் உங்கள் அனைவரையும் வேண்டுகோள் வைக்கின்றேன். அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். ஆனா இப்ப எங்களுக்கு அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம், நாங்க வந்து சித்திரையில எங்களுக்கு வழி பொறுக்குதா இல்ல தையில் வழி பொறுக்குதா அப்படிங்கறத பத்தி தான். அதாவது இது பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப அதாவது நூல்களை கற்றோர்கள் இன்னைக்கு திராவிடத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அனைவரும் இன்றைய வந்து ஒரு விதமாக ஒரு இது சித்திரை மாதம் என்று அதாவது முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதில் எது உண்மையான நிகழ்வு என்று வந்து நமக்கு வழி பிறக்கும் என்பதுதான் என்று நமக்கு தமிழ் புத்தாண்டு என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். உங்களுடைய இந்த நூல்களினுடைய ஆய்வு, உங்களுடைய இந்த இத்தனை ஆண்டுகால தமிழ் தேசிய பயணம் பயணத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் கற்றறிந்த அனைத்து நூல்களையும் புரட்டி போட்டு அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து நீங்க எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் இளைய தலைமுறையின் சார்பாக உங்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். எங்களுடைய தமிழ் புத்தாண்டு என்று எங்களுக்கு தமிழர்களுக்கு என்று வழி பிறக்கின்றது. அதாவது உலகம் முழுவதும் வாழுகிற குருதி உறவுகள் அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் நல பேரியக்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தம்பி நெருப்பு தமிழன் அவர்களுடைய ஊடாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தை முதல் நாள்தான் தமிழர்களின் புத்தாண்டு. திருவள்ளுவர் ஆண்டினுடைய தொடக்கம் தை முதல் நாள். தமிழரின் புத்தாண்டு தொடக்கம் அப்படின்னு 1921 தமிழ் அறிஞர்கள் கூடி, கிட்டத்தட்ட 500 தமிழ் அறிஞர்கள், பேரறிஞர் மறைமலை அடிகள் அவர்களுடைய தலைமையில 500 தமிழ் அறிஞர்கள் கூடி கிட்டத்தட்ட ஒரு 3 காலம் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் ஒரு முடிவை வெளியிட்டார்கள். அந்த முடிவுதான் தை முதல் நாள்தான் தமிழர்களின் புத்தாண்டு என்பது ஆகும்.
தமிழக அரசை பொறுத்தளவில் 1971 முதல் தமிழ்நாடு அரசு நாட்குறிப்பிலும், 1972 முதல் தமிழ்நாடு அரசு இதழிலும், 1981 முதல் தமிழ்நாடு அரசின் அனைத்து அலுவலர்களிலும் தை 1 தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு ஆணித்தரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத மறைந்த முன்னாள் முதல்வர் பெரும் மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு சட்ட வடிவமும் கொடுத்தார். சட்டமன்றத்தில் தை 1 தான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மன்றத்தில் இருந்த அனைத்து தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு மனதாக அதை ஏற்று எல்லோருமே வந்து அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பை தமிழீழ நிழல் அரசு என்று சொல்லப்படுகிற அந்த அரசும் வந்து அன்றைக்கு வந்து ஏற்றது. 1921 தமிழர்களுடைய புத்தாண்டு என்பது தைதான், தமிழர்களுடைய கடைசி ஆண்டு என்பது மார்கழி, முதல் ஆண்டு தை அப்படின்னு அந்த ஆய்வை அவர்கள் அறிவிச்சாங்க. அப்படி அவர்கள் அறிவித்த பிறகுதான் நம்முடைய பா வேந்தர் வந்து சொன்னார், அதாவது புரட்சி பாவலர் பாரதிதாசன் அவர்கள் வந்து சொன்னார், நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையல்ல உனக்கு புத்தாண்டு, நித்திரையில் கிடக்கும் தமிழா சித்திரையல்ல உனக்கு புத்தாண்டு, அண்டிப்பிழை பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே, அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வந்து சொன்னார். அது என்ன அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டு? இதுதான் இங்க வந்து இந்த ஆரிய பார்ப்பனர்கள் தமிழர்கள் மீது, தமிழர்கள் எப்பொழுதுமே இயற்கையோடு வாழ்ந்தவர்கள், தமிழர்கள் எப்பொழுதுமே வந்து இயற்கை சார்ந்து தங்களுடைய அறிவை பயன்படுத்தி வாழ்ந்தவர்கள், இயற்கையை ஆதாரமாக கொண்டுதான் தமிழர்கள் காலத்தை பிரித்தார்கள். ஒரு நாளை கூட 6 சிறு பொழுதுகளாக பிரித்தவர்கள் தமிழர்கள். உலகத்தில் எந்த இன மக்கள்கிட்டையும் அந்த பண்பு கிடையாது. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், அதை கூட 6 சிறு பொழுதுகளாக பிரித்தார்கள். வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட என்னடா நடு சாமத்துல வந்து இப்படி பேசுற அப்படின்னு, அது சாமம் இல்லை யாமம். ஆக ஒரு நாளை கூட இயற்கையை ஒட்டி இயல்பாக அறிவியல் புத்தியோடு அறிவியல் தன்மைகளோடு ஒரு நாளை கூட 6 பொழுதாக பிரித்தவர்கள் தமிழர்கள். அது மட்டும் இல்ல, அந்த 6 பொழுதையும் 60 நாளிகையா பகுத்தா. அத வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மறைக்கப்பட்டுருச்சு. 60 நாளிகையா வந்து அந்த 6 பொழுதுகளை அவன் வந்து அந்த 6 சிறு பொழுதுகளை 60 நாளிகையா அவன் வந்து பகுத்தான். ஒரு நாளில் 6 சிறு பொழுதுகள் உள்ளது அப்படிங்கிறத உலகத்துல வேற எந்த இலக்கியங்கள்லாவது எங்காவது நீங்க வந்து காட்டுங்க பார்ப்போம். இப்படி பண்டைய காலத்துல வந்து தமிழ வந்து இயற்கையோடு இயைந்து காலத்தையும் பொழுதையும் அவர் வந்து கணக்கிட்டவன். அந்த அந்த 60 நாளிகைங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாழிகைங்கிறது வந்து 24 நிமிடங்கள், ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிடம், ஒரு நாள் பொழுதுங்கிறது 60 நாளிகை அப்படின்னு வந்து சொல்றான். இதை கணக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1440 நிமிடங்கள் வந்து வரும். அதாவது 24 மணி நேரத்தோட அப்படியே பர்ஃபெக்டா பொருந்தும் இந்த 60 நாழிகை அப்படிங்கிறது. இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? தமிழன் முன் அறிவு பெற்றவன், தமிழன் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவன். இன்னைக்கு நீங்க நவீன காலத்துல சொல்லுகிற அந்த அளவீடுகள் எதுவுமே அவனுக்கு வந்து தெரியாது. ஆனால் மிக நுட்பமாக அவர்கள் இந்த கதிரவனுடைய ஓட்டத்தை, இயற்கையினுடைய அந்த அந்த ஓட்டத்தை வந்து கணிச்சு மிக நுட்பமா இன்னைக்கு வச்சிருந்தான். இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கு தமிழர்களுடைய அந்த வானிலை அறிவு குறித்த ஆச்சரியங்கள் நிறைய இருக்கு.
பின்னாளில் வந்த அந்த ஆரியர்கள் தான் இதை எல்லாத்தையும் வந்து குட்டிச்சவர் ஆக்குறானுங்க. இன்னைக்கு பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுகிற, ஐயர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஆரியர்களுடைய வருகை தான் நம்முடைய அனைத்தையும் குட்டிச்சவர் ஆக்குனான். பருவங்களை வந்து நான்கா பிரிச்சான். நம்மால் வந்து பருவத்தை வந்து நம்ம வந்து ஆறா பிரிச்சு வச்சிருந்தோம். பருவத்தை, ஒரு ஆண்டினுடைய பருவத்தை ஆறா பிரிச்சு வச்சிருந்தோம். தையில இருந்து இளவேனில் அப்படின்வான், தை மாசி இது ரெண்டு மாசமும் பாத்தீங்கன்னா இளவேனில் அப்படின்வான். அடுத்தது முதுவேனில், பங்குனி சித்திரை வந்து முதுவேனில் அப்படின்வான். அடுத்து வந்து கார், இளவேனில் முதுவேனில் கார் குதிர் முன்பணி பின்பணி, இது ஆறா வந்து காலத்தை வந்து பிரிச்சான். அந்த 60 நாளிகையும் 6 சிறு பொழுதுகளையும் 6 பருவங்களையும் பகுத்தான். ஆறாரா பகுத்திருக்கான் பாருங்க. காலத்தை 60 நாளிகையா பகுத்தான், 6 சிறு பொழுதுகளா வந்து அவன் வந்து பகுத்தான், 6 பருவங்களை சீசன்ஸ் சொல்றான் இல்லையா, அதை ஆறா வந்து பகுத்தான். இந்த பகுத்த பண்டைய தமிழன் தன்னுடைய புத்தாண்ட அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சுக்க தெரியாதா? நான் கேக்குறேன், ஏண்டா இவ்வளவு நுட்பமா இருக்கிற எங்களுக்கு எங்களுக்கு எது புத்தாண்டுன்னு தெரியாதா? உலகம் முழுவதும் வாழுகிற மனிதர்கள் தங்களுடைய புத்தாண்டை இளவேனில் காலத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். எங்களை மட்டும் கொண்டு கோடையில கொண்டாட சொல்றானே, எப்படி அதை ஏற்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வந்து கருத்துல கொள்ள வேண்டியது. இதுதான் தங்க ஒவ்வொரு, அதாவது பண்பாட்டு பெருமை கொண்ட மிகப்பெரிய அறிவியல் அறிவு கொண்ட மிகப்பெரிய இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தேசிய இனத்துக்கு தன்னுடைய புத்தாண்டை எதுங்கிறத கண்டுபிடிச்சுக்க தெரியாதா? உலகம் முழுசு இருக்கிறவன்லாம் இளவேனில் காலத்துல புத்தாண்டு கொண்டாடுவான், எங்களை மட்டும் நீங்க கொண்டு போய் கோடையில வந்து சித்திரை ஒண்ணுல கொட்டுற அந்த கொட்டும் வெயில்ல வந்து நாங்க வந்து புத்தாண்டு கொண்டாடணுமா? இது வந்து அறிவுக்கு ஒவ்வாதது. அறிவுக்கு ஒவ்வாம இருக்குங்கிறதுனாலதான் என்ன செஞ்சான், ஏப்ரல்ல இருந்த புத்தாண்ட ஜனவரிக்கு கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறந்து 335 வருடங்களுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து பிறந்த நாளே கொண்டாடப்பட்டுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிறான். நம்ம அதை பத்தி போன ஆங்கில புத்தாண்டுல நம்ம பேசணும். ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு ஏன் சொல்றான்னா, அவன் இந்த தை ஏப்ரல் மாதம் இருந்த புத்தாண்ட ஜனவரி மாசத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக அவன் வந்து அந்த ஏப்ரல்ல கொண்டாடுறவன்லாம் முட்டாள் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் வந்து ஏப்ரல் ஃபூல் தான். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்துல ஏப்ரல் 14th வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றான் கோடை காலத்துல. இது வந்து இவர்கள் அவன் அந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து இவர்கள் வந்தார்கள் ஆரியர்கள், தெற்காசிய பரப்பில் இருந்து இவர்கள் வந்தார்கள், இவர்கள் இந்திய நிலப்பரப்புக்குள் வந்தேரிகள்ங்கிறதுக்கு இது உதாரணம். அவன் அங்கிருந்து வரும்போது அவனுக்கு புத்தாண்டு ஏப்ரலா இருந்திருக்கு. இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு அங்கிருந்து இங்க தமிழ் நிலத்துக்குள் இந்திய நிலப்பரப்புக்குள் விந்திய மலைக்கு உள்ளே புகுந்து இந்த நிலப்பரப்புக்குள்ள வருகிற போது அவன் மூளையில ஏப்ரல் வந்து ஏப்ரல் மாதம் அதாவது சித்திரை மாதம் அவங்களுக்கு இருந்திருக்கு. உலகம் ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு எல்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு பிரான்ஸ்ல அந்த மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து ஜனவரி 1 இளவேநீர் காலத்துல கொண்டாந்து புத்தாண்ட வச்சிருக்காங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆரிய பார்ப்பனர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சீனர்கள், சப்பானியர்கள், கொரியர்கள், மஞ்சூரியர்கள், இப்படி வந்து பல கோடி மக்கள் உலகம் பூரா வாழ்றவங்க எல்லாருமே இளவேனில் காலத்தில் தான் தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். அது சரி, நம்ம ஐயா வந்து சொல்றாரு அறிவுக்கு ஒவ்வாத 60 அப்படிங்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதனால அறிவுக்கு ஒவ்வாத 60. இவங்க ஒரு புராண கதை சொல்றானுங்க. தமிழ் வருஷம்னு இவங்க சொல்றாங்க. எதை சொல்றாங்க தெரியுமா? பிரபவ விபவ சுக்குல பிரமதூத அப்படின்னு. இதுல ஏதாவது பிரபவங்கிறது தமிழ் வார்த்தையா, விபவ அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையா, சுக்குல இது தமிழ் வார்த்தையா? இதெல்லாம் தமிழர்களுடைய வருஷங்கள்னு சொல்றான். எவ்வளவு ஈனம் கெட்டவர்களாக, மதி கெட்டவர்களாக, வீரமற்றவர்களாக, அடுத்தவர்கள் சொல்லுவதை அயல் புலத்தாரை கண்டு மயங்குகிற ஒரு பண்பு கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்திருந்தால் ஒரு வார்த்தை கூட தமிழ் வார்த்தை இல்லாத 60 கொண்டு வந்து இதாண்டா தமிழனுடைய வருடம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதைத்தான்
நம்முடைய ஐயா புரட்சி பாவலர் பாரதிதாசன் சொல்றார், ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள் அப்படிங்கிறார். அதாவது நாரதர் 60,000 மனைவிகளை கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான், ஐயா உன்ட்ட 60,000 மனைவிகள் இருக்காங்களே, அவர்களெல்லாம் பேரழகா இருக்கிறார்களே, அதுல ஒரு மனைவியை எனக்கு கொடு, நான் புணர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான், எந்த மனைவி கூட நான் இல்லையோ, எந்த வீட்டில் நான் இல்லாமல் என் மனைவி தனியாக இருக்கிறாளோ அந்த மனைவிட்ட போய் நீ சல்லாபம் செஞ்சுக்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். உடனே நாரதர் என்ன செய்யறான், எல்லா 60,000 மனைவிகள் வீட்டுக்கும் போறான். 60,000 மனைவிகள் வீட்டிலையும் கிருஷ்ணன் இருக்கிறான். உடனே நாரதனுக்கு ஒரு மூளையில வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு எண்ணம் அடிக்குது. என்னன்னா, 60,000 பெண்கள் விரும்புகிற ஒரு ஆளா இவன் இருக்கிறான்னா, அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விரும்பத்தக்க மனிதனா இருப்பான். அப்ப நம்ம இவனை அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் சொல்றான் கிருஷ்ணன்ட்ட. அதாவது கிருஷ்ணன் ஒரு ஆணு, நாரதர் ஒரு ஆணு. நாரதருங்கிற ஆணு கிருஷ்ணங்கிற ஆணுகிட்ட போய் கேக்குறான். என்ன கேக்குறான்னா, நான் உன்னோட வந்து இருக்கணும், அதாவது தாய் தங்கை, என்னுடைய உயிருக்கு மேலான தங்கைகளும் தாய்மார்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் அதுக்கு மேலே விவரமாக சொல்ல முடியல அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், யமுனை நதியில் போய் நீ குளிச்சுட்டு மேலே எந்திரிச்சு வந்தீன்னா நீ பெண்ணாக மாறிடுவ, அதன் பிறகு நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். சிந்திச்சு பாருங்க, இந்த அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள் நீ ஏன் பாவேந்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இது அறிவுக்கு ஒத்து வருமா? ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்புவானா? இது இயற்கைக்கு எதிரானது இல்லையா? இது கேவலமானது இல்லையா? இது அசிங்கமானது இல்லையா? இது அறிவுக்கு ஒத்து வந்ததா கேக்குறேன். மடத்தனமானது இல்லையா? இப்படியான ஒரு கதையை ஆரிய பார்ப்பனங்கள் கட்டி விட்டுருக்கான். உடனே நாரதர் போய் யமுனை நதிக்குள்ள இறங்கி மேல எந்திரிச்சு வர்றான். ஒரு பேரழகான பெண்ணாக அவன் மாறி வருகிறான். அப்படி வருகிற போது கிருஷ்ணனும் அவனும் சேர்ந்து 60 ஆண்டுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. வருஷத்துக்கு ஒரு புள்ள பிறக்குது. அந்த பிள்ளைகளின் பெயர் தான் பிரபவ, விபவ, சுக்ல, பிரமதூத, ஆங்கிலன். இந்த பெயர்கள் எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளைன்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும்? அதனாலதான் நம்முடைய பாவேந்தர் சொல்றாரு, ஆரியர் கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். இதுக்கு அப்புறமும் நம்ம வந்து சித்திரைய நம்ம வந்து நம்முடைய புத்தாண்ட கொண்டாட முடியுமா? நான் கேக்குறேன், சிந்திச்சு பாருங்க. புத்தாண்டு ஆகவேதான் சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகளுக்கு நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லை வந்து, அதாவது ரொம்ப நுட்பமானது, உலகத்தில் இருக்கிற ஜந்து அதாவது விலங்குகளில் உயிர்களிலேயே ஒரு விதையை போட்டா அது 100 விதையா மாறும் அப்படிங்கிற அந்த நுட்பம் தெரிந்த ஒரே விலங்கு மனிதன் மட்டும்தான். வேற எந்த விலங்குக்கும் தெரியாது. என்ன தெரியாது? ஒரு நெல்லை போட்டால் அது 1000 நெல்லாய் 1,000,000 நெல்லாய் மாறும் அப்படிங்கிறது எந்த விலங்குக்கும் தெரியாது. இது தெரிஞ்ச மனிதன், தெரிந்த விலங்கு ஒன்னே ஒண்ணுதான், அது மனுஷன். அதனாலதான் மனுஷன் ஒரே இடத்தில் நிலை கொண்டான், ஒரே இடத்துல உட்கார்ந்தான். மற்ற விலங்குகள்லாம் சாப்பாட்டுக்காக வேற வேற இடங்கள்ல போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி நிலை கொண்ட அந்த மனிதன் இப்ப தமிழன் வந்து, எவன் ஒரு நெல்லை போட்டால் அது 100 நெல்லாக மாறும் என்று கண்டுபிடித்தானோ அவன்தான் இந்த பூமி பந்தின் முதல் விஞ்ஞானி. அவன் தான் இந்த பூமி பந்துல முதல் விஞ்ஞானி. யாரான்னு கேட்டா விவசாயி, வேற யாரும் இல்ல. யாரான்னு கேட்டீங்கன்னா உழவன், வேற யாரும் இல்ல. அதனாலதான் நம்ம ஐயன் வள்ளுவர் சொன்னாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு ஐயன் வள்ளுவன் சும்மாவா சொன்னான்? யோசிச்சு பாருங்க. ஆக ஒரு நெல்லை போட்டால் 100 நெல்லாக மாறும் என்பதை எவன் கண்டுபிடித்தானோ அவன்தான் இந்த பூமி பந்தினுடைய முதல் விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி நம்ம சொல்றோம் தமிழன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக நம்ம இன்னைக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிவிப்பது என்ன, 500 தமிழ் அறிஞர்கள் உட்கார்ந்து யோசிச்சு
அதை ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி பிழையா இருக்கும்? இப்ப நீங்க வந்து அதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல அதை வந்து சட்டப்படுத்தினார், அதை வந்து சட்டமாக்கினார். இது வந்து தை ஒண்ணுதான் வந்து தமிழர்களுடைய புத்தாண்டு. அதை யாரு வந்து தடுத்தா தெரியுமா? அதை யாரு வந்து இல்ல இல்லைன்னு திரும்ப மாத்தினது யாருன்னா ஜெயலலிதா அம்மா வந்து மாத்துறாங்க. ஏன் ஏங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா அவர்கள் ஆரிய இனத்தை சேர்ந்த ஒரு ஆரிய இனத்தை சேர்ந்த பெண். ஆகவே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய அடிப்படை. இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆதாரமும் சொல்லாம இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவன்லாம், இதெல்லாம் வந்து சித்திரை தாங்க வந்து முதல் நாள். அத விஞ்ஞான பூர்வமா இருக்கு. என்னடா விஞ்ஞானம் சொல்லு, அந்த விஞ்ஞானத்தை நாங்க சொல்றோம். உலகம் பூரா இருக்கிறவன் வந்து என்ன இளவேணியில தாண்டா வந்து புத்தாண்டு கொண்டாடுறான், நீ மட்டும் ஏன் எங்களை கோடையில கொண்டாட சொல்ற அப்படின்னு கேக்குறோம். அதாவது இதுல அறிவியல் பூர்வம், அறிவியல் பூர்வம் என்ன அறிவியல் பூர்வம்? வட்டத்துக்கு எங்க இருந்து தொடக்கம் இருக்கு? நாங்கெல்லாம் என்ன தமிழர்கள் எல்லாம் முட்டாள், அடுத்த தலைமுறை முட்டாள ஆகாது. வட்டம் எங்க இருந்து தொடங்குமியா? வட்டம் எங்க இருந்து வேணாலும் தொடங்கலாம், வட்டத்துக்கு தொடக்கமா இருக்கு. அப்ப பூமி ஒரு நீள்வட்ட பாதையில் சுத்தி வருதுன்னா சூரியனை, அந்த நீள்வட்ட பாதைக்கு எங்க இருந்து தொடங்கணுங்கிறதுக்கு நீ என்ன சித்திரைகளை தான் தொடங்கணும்னு எப்படா நொட்டுற நீ? அதுதான் நாங்க கேக்குறோம். நீ சும்மா எங்க முன்னோர்களை வந்து இங்க வந்து மிரட்டி வெள்ளத்தோலை காட்டி எங்களை ஏமாத்துறது மாதிரி இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது, உலகம் சுருங்கி போச்சு, புரியுதா? அதனால நாங்கள் இளைய தலைமுறையினர் தை ஒன்றை தான் எங்கள் புத்தாண்டாக நாங்கள் கொண்டாடுவோம். இதைத்தான் நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போம். எங்கள் ஐயா பாவேந்தர் சொல்லுவது போல அறிவுக்கு ஒவ்வாத அந்த 60 ஆண்டுகளை நாங்கள் இன்னொன்னு 60 வருஷம் முடிஞ்சதுன்னா திரும்ப 1வது வருஷத்துல இருந்து தொடங்குவீங்களா? நான் கேக்குறேன், ஒரு 60 வருஷம் ஒருத்தனுக்கு பிரபவ வருஷத்துல பிறந்தவன் கடைசியா ஏதோ சாயான்னு முடியும், அந்த வருஷத்துல போய் அவன் முடிச்சுட்டான்னா திரும்ப வந்து பிரபவன்னு ஆரம்பிப்பீங்களா? நான் கேக்குறேன், இது முட்டாள்தனமா இல்ல? அதாவது இது நீட்டிட்டு போகணும். 2011, 2012, 2013, 2013, 2014, 2550, 2060 அப்படின்னு போகணும். அதை விட்டு விட்டு 60 வருஷம் முடிஞ்சோன்னா திரும்ப ஒண்ணுல இருந்து வாடன்னா இது என்னையா கணக்கு? நான் கேக்குறேன், ஒருத்தன் பிரபவ வருஷம் பிறந்தான்னா எந்த வருஷத்தை எப்படி கணக்கு பண்ணுவேன்? அவன் வயசை எப்படி கண்டுபிடிப்பேன்? நீ முட்டாள்தனமா இல்ல? ஆக அதனாலதான் நம்ம ஐயா சரியான வார்த்தையை பயன்படுத்தினார் பாவேந்தர், அறிவுக்கு ஒவ்வாத ஆரியர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆரிய பார்ப்பனர்களை பார்த்து மயங்குகிற, அதைதான் நான் சொன்னேன், அயல் புலத்தாரை கண்டு மற்ற வேறு இடத்தில் இருந்து வருகிறவர்களை புத்திசாலியாக நினைப்பதையும் ஆரிய பார்ப்பனர்கள் நம் மீது திணித்திருக்கக்கூடிய அத்தனையும் தூக்கி குப்பையில போடணும். நீ பாத்தீங்கன்னா சங்கராந்தின்னு இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. போகினா என்ன? போகிங்கிற வார்த்தை, போகி அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் போட்டு எரிக்கிறது. ஏன் பழைய பொருட்களை போட்டு எரிப்பது தமிழர்களுடைய பண்பாடு அல்ல. இவன் கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறான், பழைய பொருள்லாம் போட்டு எரிடான். பழைய பொருளை ஏன் எரிக்க சொன்னான்? நம்முடைய அறிவு பெட்டகங்கள் எல்லாம் ஓலை சுவடிகளாக இருந்தது, அந்த ஓலை சுவடிகள் எல்லாம் பயன்படாது, அவற்றை எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துன்னு சொல்லி ஒரு திருக்குறள் தானையா நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னும் அந்த மொழியில என்னென்ன இருந்துச்சோ, எதை எதையெல்லாம் இவர்கள் எரிக்க சொல்லிவிட்டார்களோ, எதையெல்லாம் ஆடி 18ஆம் பெருக்குங்கிறான், ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு கொண்டு போய் பழையதெல்லாம் ஆத்துல விட்டுறாங்கிறான். நம்முடைய மடத்தமிழர்கள் அந்த காலத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செஞ்சான்? ஆத்துல கொண்டு போய் விட்டான், ஓலைச்சுவடு எல்லாம் ஆத்துல விட்டுட்டான், இருந்த மீதி இருந்த ஓலைச்சுவடு எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டான். ஆகவே தமிழ் உறவுகளை நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ் அறிஞர்கள், பேர் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செஞ்சிருக்காங்க, திருவள்ளுவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, இயேசு அவங்க இப்ப வெளிநாடுகள் எல்லாத்துலயுமே வந்து இயேசுவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிமு கிபிங்கிறான். அதே போல இயேசுநாதர் கிறித்துவுக்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர். ஆகவே நம்முடைய ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டாக நாம் வகுத்திருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த திருக்குறள் ஆண்டை பின்பற்ற தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆண்டின் தொடக்கம் தையிலிருந்துதான் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சிடும்.
அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்த பிரச்சாரத்தின் மூலமாக தை ஒன்றுதான் தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிறத நாம் நிறுவ வேண்டும். ஆனா இன்னொரு கேள்வி நான் முன்வைக்கிறேன், அதாவது நம்மளுடைய தொப்புள் கோடி உறவுகளான ஈழத்து மண்ணில நம்மளுடைய அனைத்து விதமான பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றது. ஆனா ஈழத்தில் பார்க்கும் பொழுது அங்கு வந்து போகி பண்டிகை என்பது ஒன்று இல்லை. ஆனால் இது தமிழகத்துல மட்டும்தான் இந்த போகி பண்டிகை என்கின்ற ஒன்று இருக்கு. அதன் பிறகு இந்த போகி பண்டிகைகளுக்கு, இந்த போகி பண்டிகைக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து விடுமுறை அளிக்கின்றது. இதை நீங்க எந்த ஆண்டிலிருந்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது, எந்த ஆண்டிலிருந்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது, எந்த ஆண்டிலிருந்து அரசு வந்து விடுமுறைகளை கொண்டு இந்த போகியை வந்து கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தது, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? போகி பண்டிகை அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில இல்லைங்கிறதுக்கு நீங்க நல்ல சரியான விஷயம் சொன்னீங்க. ஸ்ரீலங்காவில் போகி பண்டிகை கிடையாது. உலகம் முழுதும் வாழ்கிற தமிழர்கள் வந்து எல்லாருமே தமிழர்களுடைய பண்டிகை. இப்போ நீங்க மொரீசியஸா இருக்கட்டும், எந்த நாடா இருந்தாலும் உலகம் முழுசும் வாழ்ற மனிதர் அவங்க, மொரீசியஸ்ல இருக்கிறவனுக்கோ அல்லது உலகத்தின் பல நாடுகள்ல இருக்காங்க, ரீயூனியன்ல எல்லாம் தமிழர்கள் இருக்காங்க. அங்க தமிழர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க எல்லாருமே உலக முறை. ஒரு தோழர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த தோழர் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அந்த ஆய்வில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு தமிழ் தெரியல, ஆனால் பொங்கல்ங்கிறது தெரியுது. பொங்கல் வச்சு கொண்டாடணும், முருகன் சர்ச்சுக்கு போய் பொங்கல் வச்சு கொண்டாடணும்னு அவங்க கொண்டாடுறான். அவனுக்கு அது தெரியுது. அப்படின்னா நீ போகி பண்ணி, அவன் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுறான், பொங்கல், மாட்டு பொங்கல், கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்றான். அப்போ இது தமிழர்களுடைய பண்பாடாக, தமிழருடைய கலாச்சாரமா இருக்கிறதுனாலதான் அவன் உலகத்தின் வேற எந்த இடத்துக்கு போனாலும், இது வந்து ஒரு நம்முடைய தேசிய தினம் பொங்கல்ங்கிறது. பொங்கல்ங்கிறது நம்முடைய தேசிய இனத்தினுடைய தேசிய நாள். இதனுடைய சிறப்புகள் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன, பொங்கலோட சிறப்பு என்ன? தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா, எவ்வளவு பெரிய சிந்தனை இந்த சிந்தனை. இந்த சிந்தனை உலகத்துல வேற எந்த தேசிய இனத்துக்காவது இருந்திருக்கா? உலகம் முழுவதும் இருப்பவர்கள் என்னுடைய உறவினர்கள், யாதும் ஊரே, உலகம் முழுசும் ஒண்ணுதான், உலகம் முழுதும் இருப்பவர்கள் எங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா. அந்த அடிப்படை தாற்பரியம் தத்துவம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா, பிறப்பு என்பது எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றான்ல. இந்த அடிப்படை என்னன்னா, அவன் கொண்டாடின பண்டிகை பாத்தீங்கன்னா அது எந்த மதமும் சாராத பண்டிகை. இந்த பண்டிகையை இஸ்லாமியனும் கொண்டாடலாம், இந்த பண்டிகையை கிறித்துவனும் கொண்டாடலாம், பார்சியும் கொண்டாடலாம், சீக்கியனும் கொண்டாடலாம், உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவனும் இந்த பண்டிகையை கொண்டாடலாம். அதுதான் பொங்கல் பண்டிகையின் மாபெரும் சிறப்பு தோழரே. இந்த பண்டிகைக்கு இது இந்த கடவுள் சார்ந்தது அப்படின்னு இல்லை, இது இயற்கை சார்ந்தது. பொங்கல் என்பது சூரியனை வணங்கக்கூடிய ஒரு நாள். நெல்லை விதைத்து அதை பயிராக்கி அது கதிராகி முதிர்ந்து அது அறுவடை செய்யப்பட்டு, அந்த அறுவடை செய்யப்பட்ட அந்த நெல்லை பத்தாயத்துக்கு கொண்டு வந்து, அந்த பத்தாயத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நெல்லை எடுத்து கொண்டு வந்து குத்தி புத்தரிசி எடுத்து அதை கொண்டு வந்து புதுப்பானையில் இட்டு அதுல வெள்ளம் சுவை சேர்த்து அந்த அது பொங்கி வழுகிற போது அவர்கள் மகிழ்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொன்னாலே, அதுல எந்த கடவுளும் கிடையாது, எந்த மத சிந்தனையும் கிடையாது, மத சின்னமும் கிடையாது. இது இயற்கை சார்ந்து இந்த பூமி பந்தில் இருக்கிற ஒரே பண்டிகை இந்த அறுவடை நாளை கொண்டாடுகிற பண்டிகை. இந்த பண்டிகைய என்ன செய்யறான் நம்ம பார்ப்பனர்கள், என்ன செய்யறான்னா அதை மாத்துறான், அதை மாத்தி சங்கராந்தி அப்படின்னு அதுக்கு ஒரு புராண கதையை சொல்றான். தப்பா இருக்கு, அந்த புராண கதையெல்லாம் கேட்டீங்கன்னா கேவலமா இருக்கும். ஆக போகி பண்டிகை தமிழர்களுக்கு சொல்லுங்க, போகி பண்டிகை என்பது இந்த பொங்கல் பண்டிகையோடு சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் யாரும் போகி பண்டிகை கொண்டாடுவது இல்லை. இந்தியாவில மட்டும்தான் போகி பண்டிகை சொல்லுங்க. ஆனா போகி பண்டிகைய அரசு விடுமுறையாக அறிவித்தது யாரு, எதற்காக இங்கு கொண்டாடப்படுகின்றது?
இல்ல தொடர், இங்க வந்து எல்லாமே முரண்பாடு முரண்பாடா இருக்கும். தமிழருடைய புத்தாண்டு அன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்க சவுத் இந்தியாவை மட்டும் எடுத்துங்களேன், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இது சவுத் இந்தியா. தமிழ்நாடு வந்து ஆந்திராவினுடைய புத்தாண்டை கொண்டாடும், லீவ் விடும், அரசு லீவ் விடும். கேரளாவுடைய புத்தாண்டை கொண்டாடும், அரசு லீவ் விடும். கர்நாடகாவுடைய புத்தாண்டை கொண்டாடும், அரசு லீவ் விடும். ஆனா நம்முடைய புத்தாண்டுக்கு எவனும் லீவ் விட மாட்டான், நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். இவன் ஏன்டா மதிக்கிறான், நம்ம மட்டும் ஏன்டா மதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆரிய திராவிட சித்தாந்தத்தினுடைய பண்பு. திராவிட சித்தாந்தம் நம் மீது திணித்து வைத்திருக்கக்கூடிய கட்டாயம், நிர்பந்தம். அந்த அடிப்படையில இங்க என்ன நடக்குதுன்னா, ஆரிய திராவிட ஆட்சிகள், ஆரிய இயக்கங்கள், திராவிட கட்சிகள், ஆரிய கட்சிகள், இவங்க தலைமை ரெண்டும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப திராவிட இயக்கங்களுக்குள்ள வந்து ஆரியர்கள் வந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் திராவிடர்கள்னு இருக்கோன்னு ஐயா, பெருமதிப்புக்குரிய ஐயா கி வீரமணி போன்றவர்கள் சொல்றாங்க. இப்ப திராவிட கட்சிகளுடைய தலைமை பொறுப்புல இருந்த ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் யாரு, அம்மா ஜெயலலிதா அவர்கள் யாரு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏன் யோசிக்காம பேசுறாங்கன்னு தெரியல. கூட்டத்துல இருக்க எவனா ஒருத்தன் எந்திரிச்சு கேட்டான்னா எவ்வளவு பெரிய அவமானது. திராவிட இயக்கங்களுக்கு எப்படி அப்புறம் பார்ப்பனர்கள் தலைவர்களா வந்தாங்க, அவங்க வந்ததுனாலதான் போகி பண்டிகைக்கு லீவு வருது. இதுல சந்தேகம் என்ன இருக்கு தமிழனுக்கு? பார்ப்பனர்கள் வந்தான். இப்ப தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்புல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது என்ன செஞ்சாரு, சட்டம் இயற்றினார், தை ஒண்ணு தாண்டா அப்படின்னு சட்டம் ஏற்றினார். ஏன் அது என்ன, கருணாநிதிக்கு வந்து கொழுப்பா ஐயா, கருணாநிதிக்கு வந்து அவர் செஞ்சாராத? இல்ல, 1921 மறைமலையடிகள் தலைமையில 500 தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி ஆய்வு செய்து அறிவிச்ச அறிவிப்பை வந்து அவன் சட்டப்படுத்தினான். ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன செஞ்சாங்க, உடனே அதை இல்லாம சட்டத்தை தூக்கி குப்பையில வீசிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, சித்திரை ஒண்ணுதான் அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. அது போலதான் ஆரிய பார்ப்பனர்களா இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் கட்சிகளினுடைய பொறுப்புக்கு பார்ப்பனர்கள் வந்தபோது போகி பண்டிகைக்கு லீவும் வந்துச்சு. ஆனா இது தமிழ் பொங்கலா திராவிட பொங்கலா? இன்றைக்கு பார்க்கும் பொழுது திராவிட பொங்கல் என்கின்றார்கள். அதே ஒரு அச்சத்துல இவ்வளவு வருஷமும் இல்லாம ஐயா கி வீரமணி அவர்கள் வந்து பிதட்டுறாங்க. நான் பேசுற மொழி தமிழ், என்னோட தாய் தமிழச்சி, என் அப்பா வந்து தமிழன், உலகம் முழுசும் இருக்கிற மனிதர்களை அவரவர்கள் பேசுகின்ற மொழியாலதான் தேசிய இனங்கள், நேஷனாலிட்டி பிரிக்கப்படுது. நான் பேசுற மொழி தமிழ்னா அப்ப நான் தமிழன் தானே? எங்க இருந்து வந்துச்சு திராவிடம்? அறிவும் மூளையும் ஆற்றலும் இல்லையா, சிந்திக்கிறதுக்கு திராணி இல்லையா? உலகம் முழுதும் இருக்க மனிதர்களை இரண்டாக பிரித்து விடலாம், ஒண்ணு மரபினம், இன்னொன்னு தேசிய இனம். மரபினம் என்பது உடற்கூறியலை, உன் காது, மூக்கு, தலை, வாயு, இதை வச்சு பிரிக்கிறதுக்கு பேரு மரபினம். தேசிய இனம் என்பது அவனவன் பேசுகின்ற மொழியை வைத்து பிரிப்பது தேசிய இனம். அப்படின்னா திராவிடம் அப்படின்னு சொன்னா திராவிடம் தேசிய இனமா? அப்ப அதுக்கு என்ன மொழி? இங்க இருக்க மக்களை எதை வச்சு திராவிடம் சொல்றீங்க? இது சென்ற நூற்றாண்டு வரைக்கும் ஏமாத்திருக்கலாம், பெரியார் வரைக்கும் அது முடிஞ்சு போயிருச்சு. இந்த நூற்றாண்டு நாங்கள்லாம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய தம்பிகள் அன்னைக்கு நாங்க புதுசா சிந்திக்கிறோம், நீங்க சொன்ன எல்லாத்தையும் மறு ஆய்வு செய்யறோம். ஆகவே இந்த திராவிட பொங்கல், இவெல்லாம் திராவிடர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க. இல்லைன்னா எப்படி வந்து ஆரிய பார்ப்பனர்கள் எப்படி வந்து மொத்தப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் மொத்தப்படுவீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல போய் தேவையில்லாம திராவிட பொங்கல், அது எப்படி திராவிட பொங்கல் ஆகும்? வாழ்றவன்லாம் தமிழன், பேசுற மொழி தமிழ் மொழி, அவர்களுடைய விழா மட்டும் திராவிட பொங்கலா போயிருமா? அந்த நாள் மட்டும் திராவிட நாள் ஆயிருமா? அது தப்பு, பிழை. நான் குறை சொல்லல, ஆனா அறிவோட சிந்திக்கணும். அறிவும் ஆற்றலும் இல்லாமல் விஞ்ஞான பூர்வமா எதா இருந்தாலும் யோசிக்கணும். உலகம் முழுசும் ஜெர்மன் மொழி பேசியவன் ஜெர்மானியன், இங்கிலீஷ் பேசினவன் இங்கிலீஷ் இங்கிலாந்துக்காரன், ரஷ்ய மொழி பேசியவன் ரஷ்யன், இப்படி இருக்கான்னா தமிழ் மொழி பேசியவன் தானே தமிழ, அசாம் மொழி பேசினவன் அசாமியன், மராத்தி மொழி பேசினவன் மராத்தியன். அப்படின்னா தமிழ் மொழி பேசினவன் மட்டும் தமிழன் சொல்லாம அவனை மட்டும் திராவிடன் எப்படி சொல்லுவீங்க? ஆக இந்த பிதற்றுகள், இந்த குதப்பங்கள், இந்த குதர்க்கங்கள், இதை எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க. நிறுத்திட்டு இது தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, இது தமிழர் திருநாள்னு ஏற்றுக்குங்க. ஐயா இப்ப கி வீரமணி அவர்களை நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம், என்ன கேட்கிறோம், அவர் என்ன இப்ப பட்டம் போட்டுக்கிறாரு, தமிழின தலைவர்னு போட்டுக்கிறாரு,
ஏன் திராவிட இன தலைவர்னு போட்டுக்கொண்டிதானே, ஏன் தமிழ் இன தலைவர்னு சொன்னீங்க? நீங்க சிந்திக்காம செஞ்சிட்டீங்களா? நான் கேக்குறேன், நீங்க ஐயா கி வீரமணி அவர்கள் தமிழ் இன தலைவர் ஏன் போட்டுக்கிறாரு? ஆக இது கி வீரமணி இல்லனா அண்ணன் கி வீரமணி மட்டும் அவர்கள் மட்டுமல்ல, திராவிட கட்சியில் ஒட்டுமொத்தமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 4 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அனைவரும் கூறுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் பயணிப்பது திராவிட கட்சிகளில், ஆனால் கூறுவது தமிழன் என்று சொல்லடா, தலைநம் என்று சொல்லடா என்று கூறும் பொழுது இது நமக்கு நகைப்புக்குரியதாகவும் மிகவும் அது கேள்விக்குரியதாகவும் இருக்கிறதா தான் கேட்கிறேன். மொத்தத்துல சிந்திச்சு பார்த்தோம்னா எல்லாமே முரண்பாடா இருக்கும். இதுல சிந்திக்க வேண்டியது தமிழ் பிள்ளைகள் தான் சிந்திக்கணும், அவங்க சிந்திக்கணும், திராவிடம் பேசுறவங்க சிந்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு தமிழனுக்கே அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் அப்படின்னு இப்ப எல்லாம் வந்து மாறுதட்டிக்கிறாங்க. ஐயா திராவிட கட்சிகளினுடைய கட்சியா இருக்கக்கூடிய திமுக கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்றாரு, தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னாருங்கிறார். அதுவே முதல்ல பொய். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னது வந்து மறைமலை அடிகள் இவங்க நடத்தின மாநாட்டுல சொன்னது, அது பெரியார் வந்து முன்மொழிஞ்சாரு. அதுல எந்த அந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் தந்தை பெரியார் வந்து திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாருன்னு சொல்றீங்க? எதுக்கையா சொல்றீங்க? தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஆக இது வந்து இது அறிவியலுக்கு புறம்பானது. ஒரு தேசிய இனத்தை மடை மாற்றுவது இது பார்ப்பன புத்தி. பாப்பான் தான் என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுங்க, பாப்பான் என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்க மாட்டான். இங்க வந்து பொங்கல் அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான், அவன் சங்கராந்தி அப்படின்னுவான். அதே நாள்ல நீ என்னெல்லாம் செய்யறியோ அதே மாதிரி அவனும் செய்வான், ஆனா பேர் மட்டும் மாத்துவான். நீ என்ன பேர் சொன்னியோ அதை அவன் ஏத்துக்க மாட்டான். அப்ப திராவிட இயக்கங்களும் அதே மாதிரி தமிழர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஒரு புதுசா சொல்லுவோம்னா உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கழுத தேஞ்சு கத்தெரும்பான கதையா இளையோர் மத்தியில் நீங்க என்னதான் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும், என்னதான் நீங்க திரும்ப 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 ஐயா பெருமதிப்புக்குரிய ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை நீங்க பயன்படுத்தினாலும் என்ன ஆகாது, நீங்கள் சொல்லுகிற தமிழர்களை இருட்டடிப்பு செய்கிற எதுவும் இளையோர் மத்தியில போய் சேராது. இது நாளுக்கு நாள் இளையோர் இன்னைக்கு தமிழ் தேசிய சிந்தனைக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். நீங்க வேணா பாருங்க, ஒரு 5 ஆண்டு காலத்துல பாருங்க, தமிழ் தேசிய சிந்தனை தான் மேலோங்கி வருகிறது. தமிழன் தங்களுடைய எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் மீட்க வேண்டும் என்கின்ற வேட்கையில் தான் இன்றைக்கு இளையோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமா ஒரு விஷயம் இன்னும் இதுல முக்கியமான விடயம், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறத வச்சு என்ன நினைப்பாங்கன்னா, நான் தந்தை பெரியாரை எதிர்க்கிறேன், நான் தந்தை பெரியாரை ஏற்கவில்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுடைய முப்பாட்டன்களா இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி நாங்கள் அயோத்திதாச பண்டிதரை மதிக்கிறோமோ, ரெட்டமலை சீனிவாசனை மதிக்கிறோமோ, திருவள்ளுவரை மதிக்கிறோமோ, தொல்காப்பியனை மதிக்கிறோமோ, எப்படி நாங்கள் இந்த நிலத்துக்காக போராடிய அத்தனை மா வீரர்களையும் நாங்கள் வந்து மதிக்கிறோமோ, அதுபோல தந்தை பெரியார் அவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் இருந்த அத்தனை அடையாளங்களுக்கும் காரணம் இங்க இருந்த அத்தனை அறிஞர்களையும் எல்லாத்தையும் விட பொழுதை ஆறாக பிரித்தான், பருவங்களை ஆறாக பிரித்தான். இன்னைக்கு 24 மணி நேரம் சொல்றது வந்து அவன் பிரிச்ச நாளிகை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. தந்தை பெரியார் வந்து பண்ணாரா நான் கேக்குறேன். சித்தர் பாடல் சொல்றானே, பணத்தி போகம் வேறதோ பறச்சி போகம் வேறதோ, எலும்பு தோல் எலும்பு தோழில் இலக்கமிட்டு நரம்பினில் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேக்குறானே. இந்த சிந்தனை எல்லாம் யாரு கொண்டு தந்தை பெரியார் வந்து சொல்லி கொடுத்தார சித்தர்களுக்கு? தமிழ் சித்தர்கள் தானே பாடுனா, ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை, நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்த பின், வாடி வாடி வாடியே உட்கலந்த ஒரு ஜோதி இருக்கு, கடவுள் இருக்குன்னு தேடி ஓடி நாடி ஒண்ணும் இல்லடான்னு சொன்னவன் வந்து எங்க தமிழ் சித்தன் சொன்னான். அது யார், தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தாரா? அப்படி கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் போற்றுதலுக்குரிய ஒரு சமூக விஞ்ஞானி. அவருடைய காலகட்டத்தில் இருந்த சிக்கல்கள் மீது அவர் தன்னுடைய பார்வையை, அறிவியல் பூர்வமான பார்வையை செலுத்திய ஒருத்தர். அதை மட்டுமே தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க எதையும் மறு ஆய்வு செய்யாமல் இருப்பதை முதல்ல நிறுத்துங்க. தந்தை பெரியாரை தமிழ் தேசியர்களுக்கு எதிராக நிறுத்துவதை முதல்ல நீங்க நிறுத்திக்கங்க. நாங்க ஒருபோதும் நாங்க அவரை எதிரியாவும் கருதல, அவரை நாங்க தூக்கி குப்பையில போடணும்னு நினைக்கல. தந்தை பெரியார் எங்களுடைய சொத்து. பெரியார் கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சிருக்காருல சொத்து, அதை வேணா நீங்க எடுத்துட்டு போங்க.
பெரியாரே எங்களுக்கு வந்து நீ ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய மதம் ஆக்கி விட்டீங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னவன வந்து கடவுள் மாதிரி வணங்குறீங்க, கடவுளுக்கு என்னென்ன செய்யறானோ பாப்பான் அதையெல்லாம் நீங்க பெரியாருக்கு செய்றீங்க, நாங்க செய்யறோமா? நாங்க அந்த மாதிரி யாருக்காவது நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறோமா? ஆக அது கிடையாது. தமிழ் தேசிய சிந்தனை என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை. இங்க பல உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, பல உரிமைகள் இங்க வந்து பறிக்கப்பட்டிருக்கு, அவைகளை மீட்கணும். அதுல ரொம்ப முக்கியமானதுதான் இந்த பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் எல்லாம் நாங்கள் மீட்கணும். கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு அறிவியல் பூர்வமான அந்த சிந்தனை என்பது இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களுக்கு. இன்னைக்கு வந்து ஆரிய பார்ப்பனர்கள் என்ன செய்யறான், கடவுளை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு, கடவுளை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குறான் இந்த மண்ணுல. நமக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இது பெரியார் மண், பெரியார் மண்ணு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? பெரியார் இருந்த காலகட்டத்தில் நடக்காத எண்ணெல்லாம் இங்க இருந்து நடக்குது. திருவண்ணாமலைக்கு எத்தனை பேர் கூடுறான், பெரியார் இருக்கும் போது எத்தனை பேர் கூடுனான், இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு எத்தனை லட்சம் 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 பேர் வர்றான், வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் வந்து கூடுறான். இதா பெரியார் மண்ணு? என்னையா செஞ்சீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு பெரியாரோட கருத்துக்களை கொண்டு போய் யார்கிட்டயா சேர்த்தீங்க? நெஞ்சில கை வச்சு யோசிங்க. கள்ளழகர் ஆத்துல இறங்குறாங்க, நானே எத்தனை லட்சம் பேர் கூடுறான். திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கோயில்ல திருவிழா நடத்துறானே எத்தனை லட்சம் பேர் கூடுறான். சும்மா உட்காந்துட்டு வாய்க்குள்ளேயே பேசக்கூடாது, செயல் அதுவே சிறந்த சொல், சொல்லுக்கு முன் செயலா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு எச் ராஜா என்ன செய்யறான், பெரியார் சிலையை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டு நியாயமா நடமாடிட்டு இருக்கான். பெரியாரை பத்தி எச் ராஜா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னவனுக்கு பதில் சொல்லாம பெரியாரை பத்தி பேசுவதற்கு எந்த பெரியாரிஸ்டுகளுக்கும் உரிமை கிடையாது. ஆனா தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் வந்தா எச் ராஜாவுக்கு பதில் சொல்லுவோம், நீங்க இருக்கிறது மாதிரி நாங்க வந்து செட்டப்ல இல்லை, 60 60 60 70 ஆண்டு காலமா ஒரு இயக்கமா இருக்கிறீங்கல்ல அந்த மாதிரி நாங்க இல்லை. இன்னைக்குதான் உதிரிகளா தனித்தனியா வளர்ந்து வர்றோம். ஆனா உங்களை விட வேகமும் உங்களை விட ஆத்திரமும் கோபமும் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில் பெரியார் மீது எவனாவது ஒரு துரும்பை தூக்கி போட்டாலும் கூட அவன் உயிர் போய்விடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் அடைகாத்து கொண்டிருக்கிறோம் நாங்க. பெரியாரை எவனுக்காக நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் பெரியார் பெரியார்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய தமிழ் தேசிய அடையாளத்தை அழிக்க நீங்க முயற்சி செய்யாதீங்க. இத்தனை 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாத திராவிட பொங்கலை இன்னைக்கு ஏன் சொல்றீங்க? நான் கேக்குறேன், தமிழர் திருநாள திராவிடர் திருநாள்னு சொல்லிடுவீங்களா நீங்க? நான் கேக்குறேன். ஆக அடையாள அழிப்பு பார்ப்பனர்கள் புத்தி, அந்த புத்தியை திராவிடர்களும் கொண்டு வராதிங்க தயவு செய்து. இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களா இருக்கட்டும், கன்னட மக்களா இருக்கட்டும், அல்லது மலையாளிகளாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தமிழ் தேசத்தின் குடிமக்களாக இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மதிப்பதை விட அவர்களை நாங்கள் உயர்வாக மதிக்கிறோம். த சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஆக நீங்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர் அடையாளத்தை அழிக்காதீங்க. இது தமிழ் பொங்கல் தான், இது திராவிட பொங்கல் இல்லை. இது தமிழர் திருநாள் தான், இது திராவிட திருநாள் இல்லை. இது தமிழ் புத்தாண்டு தான், இது திராவிட புத்தாண்டு இல்லை. இதுதான் தமிழ் தேசியர்களுடைய நிலைப்பாடு. நீங்க நல்லா சிந்திப்பதற்கு யாருக்கெல்லாம் திராணி இருக்கோ அவங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஆனா இன்னொரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். இப்ப தமிழகத்துல வந்து இரண்டு முரண்பாடான கருத்துக்கள் கடுமையாக சென்று கொண்டிருக்கின்ற வேலை. ஒண்ணு வந்து திராவிட பொங்கல் என்பதும், மற்றொன்று இந்த தமிழர்களினுடைய பொங்கல் திருநாளை இன்று இது வந்து இந்துக்களினுடைய பொங்கல், இந்துக்களினுடைய பண்டிகை, இந்துக்களினுடைய பொங்கல் திருநாள் என்று கொண்டாட வேண்டும் என்று இந்து முன்னணி மற்றும் RSS மற்றும் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றிய உங்களுடைய பார்வை மற்றும் கருத்துக்கள் என்ன? இல்ல, இது வந்து நம்ம பொதுவா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல. இதுதான் நம்ம வந்து தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாடம். அதுதான், தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல. எப்படி வந்து லிங்காயத்துகள் நாங்கள் இந்துக்கள் இல்லை இந்துக்கள் இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருந்து இன்னைக்கு வந்து அவங்க தனி மதமா போயிட்டாங்களோ, அது மாதிரி நாம இன்னைக்கு வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம்னா, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல. ஏன் இந்துக்கள் இல்லை? ஏன்னா இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு 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 கருத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மதம் இல்லை.
இது வந்து பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வராம இருந்திருந்தானா, இந்தியாங்கிற நாடும் கட்டமைக்கப்பட்டிருக்காது, இந்து மதமும் கட்டமைக்கப்பட்டிருக்காது. இதுதான் வந்து உண்மை. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்தபோது அவனுடைய நிர்வாக வசதிக்காக இங்கு இருக்கக்கூடிய 262 அல்லது 265 சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சு ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக அவன் எடுத்த முயற்சி தான் இதை ஒரே நாடா ஆக்கணும் அப்படிங்கிறது. ஒரு ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பு வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒரு பெயரிட்டு அழைத்தது அவன் தான் அழைச்சான். இந்த நிலப்பரப்பில் இருப்பவர்கள் எந்த மதத்துக்கும் இல்லாம ஒவ்வொருத்தனும் ஒன்னு ஒன்னா இருந்துகிட்டு இருக்கான். யாரு ஒரு 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 ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் 20 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி பேசுறான். இவர்கள் எல்லாம் வேற வேறையா இருக்கான். இவங்க எப்படிடா ஒரு ஒரு டிசைன் பண்ணி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு முயற்சித்த போதுதான் அவன் எவனெல்லாம் கிறித்துவன் இல்லையோ, எவனெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ, எவனெல்லாம் பார்சி இல்லையோ, அவனெல்லாம் இந்து அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். அப்பவே அயோத்திதாச பண்டிதர் சொன்னார், மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அவர் தாழ்த்தப்பட்டவர் என்கின்ற ஒரே காரணத்தினால அவரை, அவருடைய அந்த கருத்தை இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் புறக்கணித்தார்கள். அது என்ன கருத்து அப்படின்னா, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கறதான். அதுக்கு பெரிய உதாரணம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில இருக்கிறவங்க வந்து இந்துக்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க நாங்க தமிழர்கள்னு சொல்லுவாங்க. ஆக தமிழர்கள் மடைமாற்றப்பட்டிருக்கிறார்கள், தமிழர்கள் இந்துக்களே இல்லை, இந்து மதம் அப்படிங்கிறது வெள்ளைக்காரர்களால் கட்டமைக்கப்பட்டது, இந்த மதம் இந்த மதத்துக்கென்று தனித்த மத நூல் இல்லை, அந்த மத நூல் இருக்கிற மத நூலிலையும் என்ன இல்லை, மாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான கருத்துக்கள் வந்து இல்லை. இப்போ கிறித்துவ மதம் பைபிளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு, இஸ்லாம் மதம் அதே மாதிரி ஒரு நூல் குரானின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு, புத்த மதம் அதே மாதிரி அந்த புத்த மத கருத்துக்கள் அடங்கிய நூலின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமது மதம் இந்து மதம் ரொம்ப பின்னாடி 1950களில் தான் இந்த மதத்தின் மத நூலா எதை வச்சுக்கலான்னு ஆய்வு நடத்தி, எதை வச்சுக்கலான்னு ஆய்வு நடத்தி இங்கு பிறந்த மனிதர்கள் எழுதிய கதைகளை, அதாவது ராமாயணத்தையா மகாபாரதத்தையா பகவத்கீதை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆய்வு நடத்தி பகவத்கீதையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்து நம்ம கிட்ட திணிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற குரல் இருக்க, இந்த குரலுக்கு இணையாக உலகத்தில் எதுவுமே இல்லை. குரல் நெறிகள் தான் ஒரு மனிதன் நேர்மையாக உண்மையாக சரியாக வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை உள்ளடக்கியது நம்முடைய குரல். அதுதான் வேத நூலாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நூல். திருவள்ளுவர் தான் போற்றுதல்குரிய கடவுள். ஆகவே திருக்குறளே தமிழர் மறை, திருவள்ளுவரே தமிழர் இறை, இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லுகிற தமிழ் தேசியர்கள் சொல்லுகிற கருத்து. அப்ப திருவள்ளுவரை இறையாக கொண்ட, திருக்குறளை மறையாக கொண்ட ஒரு தேசிய இனம் தமிழ் தேசிய இனம். அதனால தமிழனுடைய பொங்கலை இது இந்து பொங்கல் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஒரு அரை நூற்றாண்டுக்குள்ள அதெல்லாம் வந்து ஓடி போயிடும், வேரோடும் வேரடி மண்ணோடும் இல்லாம போயிடும். இன்னைக்கு தமிழிலே தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வருகைக்கு பிறகு அறிவு தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், சிந்தனை தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மாற்றம், இது பல தளங்களுக்கு நம்மளை சிந்திச்சு கொண்டுட்டு போக வச்சிருக்கு. இன்னைக்கு நம்முடைய பல பல முன்னோர்களுடைய பல ஆய்வுகளை எல்லாம் இன்றைக்கு தூசு தட்டி மறாய்வு செய்து பார்ப்பதற்கு நம்மளை தூண்டி இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. இப்ப நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஆதினம் சொல்றாரு, எல்லா பேட்டிலையும் சொல்றாரு தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவரை வந்து அவர் என்ன அறிவு இல்லாதவரா? நான் சொல்றேன், தமிழர்கள் ஏன் இந்துக்கள் இல்லைங்கிறது அவருக்கு தெரியாதா? அதனால இது இந்து மதத்தினுடைய பண்டிகை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொய், அதெல்லாம் வந்து தப்பு. எந்த பார்ப்பனன் வந்து ஏர் ஓட்டினா இந்து மதத்தினுடைய பண்டிகைன்னா, எந்த பாப்பா வந்து மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு மாட்டுக்கு சோறு ஊட்டினா? நான் கேக்குறேன், சும்மா வந்து கதை விட்டுட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயார் கிடையாது. நாங்க தான் ஏர் ஓட்டினோம், நாங்க தான் வரப்பு ஓட்டினோம், நாத்து பறிச்சோம், நடவு நட்டோம், நாங்க தான் கருது எடுத்து கொண்டு வந்தோம், நாங்க தான் நெல்லு குத்துனோம், நாங்க தான் பொங்கல் வச்சோம், எங்களோட தான் மாடு வேலை செஞ்சிச்சு,
எங்களோடு உழைத்த எங்கள் தோழன் மாட்டுக்கு நன்றி செலுத்துவதற்காக, என் நன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு எங்க பாட்டன் முப்பாட்டன் வள்ளுவன் சொல்லி வச்சிருக்கிறதுனால, சூரியன் எங்களுக்கு நீரை கொடுத்தான், சூரியன் எங்கள் பயிர்கள் வளர்வதற்கு அவன் பச்சையத்தை கொடுத்தான், சூரியன் எங்களுக்கு சக்தியை கொடுத்தான் எங்கள் பயிர்களுக்கு. ஆகவே அவன் கொடுத்த அந்த சொத்தை விளைவிச்சு அவனுக்கு நன்றி செலுத்தினோம். அதே மாதிரி எங்களோடு உழைத்த அந்த மாட்டுக்கு, அந்த விலங்குக்கு மரியாதை செலுத்தி அதை அலங்கரித்து அழகு பார்த்து அதுக்கு அதே புத்தரிசியில பொங்கல் வச்சு நீ உழைச்ச உழைப்புக்கு நீனும் சாப்பிடறான்னு சொல்லி அதுக்கு அன்பா ஊட்டி விட்டான். எந்த பாப்பா ஊட்டினா, எந்த பாப்பா நடவுனட்டா சொல்லுங்க. அதனால இது தமிழர்களுடைய பண்டிகை. அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா, இது வரைக்கும் இது போன்ற விளக்கங்கள் இது வரைக்கும் நானே அறிந்ததில்லை. இன்றைய விவாதங்கள்ல அருமையான ஒரு விளக்கம், எந்த ஒரு பார்ப்பன சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் இது வரைக்கும் யாரும் வந்து ஏறி விட்டதில்லை, யாரும் விதைத்ததில்லை, யாரும் வந்து அறுவடைக்கு வந்ததில்லை. அதுபோல நம்மளுடைய ஜல்லிக்கட்டு, நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய ஜல்லிக்கட்டு, நம்மளினுடைய ஜல்லிக்கட்டு மற்றும் நம்மளுடைய இது போன்ற பாரம்பரிய திருவிழாக்களிலும் இவர்களினுடைய தலைமை எதிலும் இல்லை. ஆகவே நீங்க உங்களுடைய கருத்துக்கள், இருப்பினும் இந்த உடல்நிலை சரியில்லாத சொல்லுங்க. அதான் இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் தயவு செய்து இந்த இணையதளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறையினர், இது வந்து இந்த இது போன்ற கருத்துக்கள், அதாவது நாம் நம்மளுடைய முன்னோர்களையும் முப்பாட்டன்களையும் தொடர்ந்து இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நம்ம, அதாவது வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கு நல்ல சிந்திக்கக்கூடிய சிந்தனையுள்ள விழிப்புணர்வுகள் செய்திகளை சொல்லிக் கொடுப்பதற்காக கடந்த ஒரு சில ஒரு 10-20 ஆண்டுகளாக நமக்கு எவரும் இல்லை என்பதனாலதான் நாம் தொடர்ந்து எல்லா விதமான தமிழ் பண்டிகைகளையும் இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து அண்ணன் குறிப்பிட்டது போல நீங்கள் இந்துக்கள் பண்டிகை என்று கூறினால் எந்த ஒரு பார்ப்பனர் வந்து எங்க வந்து நாத்து நட்டாரு, எந்த ஒரு பார்ப்பனர் வந்து உழுதாரு என்கின்ற ஒரு கேள்விகளை நீங்க வந்து தாராளமாக நீங்கள் முன்வைக்க வேண்டும். தயவு செய்து வருகின்ற இளைய தலைமுறை, அதாவது ஒரு காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த இளைய தலைமுறை இன்றைய காலகட்டங்கள்ல தமிழர்கள் என்பதை கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட இளைஞர்கள் வந்து தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் தமிழர்கள் என்று இன்றைக்கு அனைவருமே வீரமுழுக்கத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை அண்ணன் கூறுகின்ற இந்த விளக்கங்களை தயவு செய்து நீங்கள் ஒன்றுக்கு 100 முறை நீங்களும் அலசி ஆராய வேண்டும். ஆகவே தயவு செய்து இதை விண்ணப்பமாக நாங்கள் வந்து உங்களிடம் வந்து சமர்ப்பிக்கின்றேன். அதன் பிறகு அண்ணா, இப்ப தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்ப தமிழ் பண்டிகை எவ்வாறு வந்து முன்பு கொண்டாடப்பட்டது, தற்போது எவ்வாறு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய பார்வை என்ன? முன்னாடி வந்து தம்பி, இது வந்து தமிழர் வந்து வயல்ல வந்து வேலை செஞ்சான், பொங்கல் வந்து அந்த நெல் கிடைச்சது, அந்த நெல்லை வச்சு வந்து அவன் பொங்கலிட்டான், அவன் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு அவன் மகிழ்ந்து கொண்டாடினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது வந்து முன்னாடி வந்து இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரியான பண்டிகையா இன்னைக்கு வந்து இல்லை. அதுக்கு வந்து அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் இல்லை. ஒண்ணு, விவசாயம் ஏன் இல்லை? விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. இப்ப நான்லாம் வந்து எனக்கெல்லாம் நிலம் இருக்கு, என் நிலத்துல எல்லாம் விவசாயம் பண்ணி கிட்டத்தட்ட 7-8 ஆகுது. என்ன காரணம்? தண்ணி இல்லை. சரி, போர் போடலாம், போர் போட்டா எல்லாம் 1000 அடி 500 அடி போர் போட்டாலும் தண்ணி வரமாட்டேங்குது. அப்போ விவசாயம் இல்லை, விவசாயிக்கு கரண்ட் இல்லை. அப்போ அவன் வந்து இப்போ வந்து மாட்டை குளிப்பாட்டணும் அப்படின்னா கூட மாடு குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, குளங்கள் நிரம்புறது இல்லை, பருவ மழைகள் வந்து கரெக்டாக வர்றதில்லை, நிலங்கள் அதனாலே வந்து என்ன ஆகி போச்சுன்னா விளைச்சல் தன்மையை இழந்து போச்சு, பொய்த்து போச்சு, நிலம் வந்து பொழைத்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிலம் இருந்தாலும் அங்க வந்து இயந்திரமயம் ஆயிடுச்சு, மாடுகளை விவசாயத்தில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள், மாடுகள்லாம் அடிமாட்டுக்கு போயிடுச்சு. அப்போ
ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்லயும் 4 ஜோடி 5 ஜோடி மாடு இருக்கும், அது போக பால் கறவை மாடுகள், அது போடுகிற கண்ணு குட்டிகள்னு மாடு இல்லாத வீடு இருக்கவே இருக்காது. ஆனா இன்றைக்கு கிராமப்புறங்கள்ல எந்த வீட்லயும் மாடு கிடையாது. நான் படப்பிடிப்புக்கு போகிற போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பார்ப்பேன், அங்க இருக்கக்கூடிய உழவர்களோட எல்லாம் நான் வந்து பேசுவேன். எல்லார் வீட்லயும் ஒரு செஸ்ஸு பசு மாடு வச்சிருக்கிறான், நாட்டு மாடை எவனும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நாட்டு மாடை அதிகபட்சமா 5 லிட்டர் தான் கறக்கும், செஸ்ஸி பஸ் 15 லிருந்து 20 லிட்டர் கறக்குது. ஆகவே ஒவ்வொரு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஜெஸ்ஸி பசு மாடு வச்சிருக்கிறான். இன்னைக்கு வந்து விவசாயத்திலிருந்து சுத்தமா வந்து எல்லாரும் வந்து வெளியேறிட்டாங்க, யாரும் விவசாயம் செய்யறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் பொங்கல் பண்டிகை இன்றைக்கு தமிழர்களிடமிருந்து விடைபடுகிற ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கு. நகர்ப்புறங்கள்ல என்ன செய்யறான், நகர்ப்புறங்கள்ல பொங்கல்ங்கிறதே வந்து வாசல்ல வைக்கிறதுக்கு பேர் தான் பொங்கல். பொங்கல் என்ன செய்வாங்க, வாசல்ல குழி நோண்டி வாசல்ல அந்த இது சாணியை வச்சு மெழுகி அந்த பொங்கல் இட போற இடத்துல அழகா வந்து கோலம் போட்டு அரிசி மாவை கரைச்சு அந்த மாவை வந்து துணியில நனைச்சு அந்த துணியை வச்சு அந்த கோலத்தை போடுவாங்க. அது அழியாம இருக்கும் அப்படியே அந்த கோலம் போட்டு, அது ஒரு பெரிய அழகுணர்வோடு சம்பந்தப்பட்டது. வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு வீடெல்லாம் வந்து தரையெல்லாம் முழுகி அப்படி தூய்மைப்படுத்தி கொண்டாடுகிற இந்த இந்த பண்டிகை இருக்க, இந்த பண்டிகை இன்றைக்கு அது போல நகர்ப்புறங்கள்ல கொண்டாடப்படுறது இல்ல. ஸ்டிக்கர், கோலம் ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க வாசல்ல, கோலம் ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க, குக்கர்ல வந்து பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துறதுக்கு பதிலாக குக்கர் விசில் அடிக்குது. என்னது இப்ப பொங்கலோ பொங்கல் என்கிற வார்த்தைகளை வந்து யாரும் பயன்படுத்துறது இல்லைண்ணா. இப்ப யாருமே பயன்படுத்துறது இல்ல பொங்கலோ பொங்கல் என்கிற வார்த்தைகளை. அதாவது அந்த பொங்கலோ பொங்கல் என்பது வாழ்வில் வளங்கள் பொங்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறான்ல, ஹாப்பி நியூ இயர்னா என்ன அர்த்தம், புத்தாண்டு மகிழ்ச்சி, புத்தாண்டு பொங்க வேண்டும் அப்படித்தானே அர்த்தம். அதுதான் வந்து நம்ம ஆளுங்க வந்து பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையினுடைய வளம், மகிழ்வு, செல்வம் இதெல்லாமே வந்து பொங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதை உற்சாகமா வந்து அந்த காலத்துல பெண்கள் குழவையிட்டு அதை ஒரு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துறதுல ஒரு உற்சாகம் இருக்கும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னால அது மாதிரி அந்த அந்த புது பானையில வந்து அந்த பொங்கல் இட்டு அந்த புத்த அரிசியினுடைய மனத்தோட அந்த வாசத்தோட அவன் மகிழ்ச்சியா அந்த உழவர்கள் இந்த ஆண்டு நல்லா விளைஞ்சிச்சுங்கிறத உலகத்துக்கு அறிவிக்கிறது தான் அந்த பொங்கலோ பொங்கல். இன்னைக்கு பொங்கலோ பொங்கல் பண்டிகை வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா டிவி பாக்குறதா சுருங்கி போச்சு. பொங்கல் பண்டிகை என்னாச்சு, டிவி பாக்குற ஒரு வேலையா சுருங்கி போச்சு. மற்றொன்று சினிமா பொங்கலாகவும் மாறி விட்டது. ஆமா, பொங்கல் பண்டிகைக்கும் இல்ல வடநாட்டு நடிகைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, பொங்கல் பண்டிகைக்கும் வடநாட்டு நடிகைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, யோசிச்சு பாருங்க. ஆனா வடநாட்டு நடிகைகளை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், பொங்கல் விழா அன்னைக்கு டிவியில உட்காந்து பேச வச்சு அதை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு லீவு நாளா ஆகி போச்சு இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. பொங்கல் அப்படிங்கிறது, பொங்கல் அன்னைக்கு கரும்பு சாப்பிடுவான். கரும்பு என்பது பற்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அதுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு வேலை. அது 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 அந்த கரும்பு சக்கையை கட்டிச்சு அந்த சக்கையை மின்னு துப்புறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய மருத்துவம். அது அதையெல்லாம் இன்னைக்கு வந்து விட்டு விலகி நம்ம பிள்ளைகள் நாகரிகம் என்கிற பெயர்ல இன்னைக்கு நம்ம அதெல்லாம் விட்டு விலகி போயிட்டோம். பொங்கல் பண்டிகை நகர்ப்புறங்கள்ல நடக்கிறது வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு. யாரும் முறையாக பொங்கல் செய்யறது இல்லை. என்னைக்கு வந்து அவன் மண்பானையில் செய்யப்பட்ட அந்த செய்யற அந்த பொங்கலை விட்டுட்டு எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார்ந்து இருக்கும். மண்பானைங்கிறது ஒரு ஊருக்கு 4 குயவர் குடும்பம் இருக்கும். அவங்க வருஷம் வருஷம் பூரா பாதி மாசத்துல இருந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த குடங்களை, அந்த பொங்கல் பானைகளை, விதவிதமான பானைகளை செஞ்சு அடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுக்கி அதையெல்லாம் சுட்டு பொங்கலுக்கு தயாரா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அடுப்பு செய்வாங்க, அடுப்பு செஞ்சு அந்த அடுப்புகளை எல்லாம் வந்து சுட்டு தயாரா வச்சிருப்பாங்க. அப்ப வந்து அந்த அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் என்ன இருக்கும்னா அந்த அந்த குயவர்களுக்கு ஒரு ஒரு வருமானம் வரும் அவங்களுக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு இழந்துட்டோம். எப்போ சிறுவர் பானையில வந்து பொங்கல் வைக்கிறோம்,
வெங்கல பானையில வந்து பொங்கல் வைக்கிறோம். சொல்லுங்க. இன்னொரு உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்தலன்னா, அதாவது ஒரு நான் சிறு வயதில் இருந்த காலகட்டங்களில் கூடை மடைவாங்க, அந்த கூடைகள்ல மயில் வருவாங்க, அந்த கூடைகள்ல பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுவாங்க அந்த கூடைகள்ல. அதாவது நம்ம பஞ்சாரம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கூடைகள் தலையில் வைத்து அதுல வந்து பொங்கல் சீர் கொண்டு வருவாங்க. அதன் பிறகு சொலகு செய்வாங்க, நம்மளுடைய இதே நீங்க சொன்ன கோயில்கள் வந்து சொலகு செய்வாங்க. இதையெல்லாம் வந்து நீங்க பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இங்க வந்து இந்த பனை மரங்களுக்கும் இந்த இதே திருவிழாக்களை நம்ம முன்னுதாரணமா வைத்திருந்தோம். இதே பொங்கல் பண்டிகை வந்து பனை மரங்களுக்கு முன்னுதாரணமா இருந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல எல்லாமே மாறிடுச்சு. இப்ப நீங்க இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொரு இளைய தலைமுறை என்னதான் செய்யணும்? நாங்க வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்க பெத்தவங்களுக்கு எதுவும் தெரியல, எங்க பெத்தவங்க திராவிடத்தினுடைய கண்காணிப்புல இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்னதான் செய்யணும்? இந்த பொங்கல் பண்டிகையை நாங்க புதுப்பிக்கணும். ஒவ்வொரு தமிழனும் என்ன செய்யணும்? எங்களுடைய இளைய தலைமுறை என்ன செய்யணும்? இதுல நீ முதல்ல வந்து நம்முடைய பெருமைகளை வந்து நம்ம வந்து உணரணும். பெருமைகள் என்ன அப்படின்னா, பொங்கல் தமிழர்களின் ஒரு பண்பாட்டோடு இணைந்த ஒரு விழா, எந்த மதத்தோடும் இணைக்கப்படாத ஒரு விழா. பொங்கல் அப்படிங்கிறது வந்து உழைப்பின் அடையாளம் அப்படிங்கிறத தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள்லயே தமிழர்கள் தான் இதை வந்து அவன் கொண்டாடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பெருமையை நீ வந்து உணரணும். பொங்கலுக்கு பொங்கலை உண்மையாகவே பொங்கலாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி கொண்டாடினார்களோ அது போல நீங்க வந்து கொண்டாடணும். உங்கள் மனைவி மக்களோட புத்தாடை உடுத்தி, அவங்க வசதி இருக்கிறவங்க வாசல்ல வந்து அந்த பொங்கல்ல வந்து அடுப்பு வச்சு பொங்கலை வந்து அந்த விறகுல வந்து பொங்கலை வந்து பொங்க வச்சு அந்த பொங்கல் பொங்கி வருகிற போது மகிழ்வோடு குழந்தை பிள்ளைகளோட பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு அதை மகிழ்ச்சி கொண்டாட அந்த பொங்கல் நாளை வந்து நீங்க வந்து கொண்டாடணும். மாடுகள் வந்து விவசாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதுனாலதான் அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாம போனதுனாலதான் அந்த திருவள்ளுவர் நாளா வந்து அரசு வந்து கொண்டாடணும்னு வந்து முடிவு பண்ணி இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க திருவள்ளுவர் நாளா. ஆக நம்முடைய இளைய தலைமுறை என்ன உணர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இழந்திருக்கக்கூடிய உனது பண்பாட்டை உனது கலாச்சாரத்தை நீ வந்து மீட்கணும் அப்படின்னு நீ விரும்பின அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும், உன்னுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அந்த பெருமைகள் உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து துப்பாக்கியினுடைய பயன்பாடு தெரியாதவனிடம் துப்பாக்கி இருந்துச்சுன்னா ஒரு யூஸும் கிடையாதோ, அதுபோல ஒரு மாபெரும் தேசிய இனத்தினுடைய வாரிசாக பிள்ளையாக ஒரு பெரிய தேசிய இனத்தினுடைய அறிவு சார்ந்த தேசிய இனத்தினுடைய ஒரு ஒரு வம்சா வழியா நீ இருந்தாலும் உனக்கு துப்பாக்கியை சுட தெரியலனா அது எப்படி பயனில்லையோ அதுபோல பயனற்று போயிடும். ஆக உன் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குடும்பங்கள்லாம் வந்து மைக்ரோ குடும்பங்களா போயிடுச்சு. மைக்ரோ குடும்பம்னா என்னன்னா, ஒரு புள்ள ஒரு பொண்டாட்டி ஒரு 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 புருஷன் ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள, ரெண்டாவது புள்ள பெத்துக்க மாட்டேங்கிறான். அதனால என்ன ஆகுது, சித்தப்பா அத்தை இந்த உறவுகள்லாம் இல்லாம போகுது. அப்ப குடும்பங்கள் எப்படி மைக்ரோ குடும்பமா போச்சோ அதே மாதிரி வீட்டை வந்து பெருசா கட்டுறான், 5 ரூம் 6 ரூம்ங்கிறான், ஒரு மாடிக்கு மேல ஒரு மாடியை கட்டுறான். ஆனா வாழ்றதுக்கு தான் அங்க மனிதர்கள் கிடையாது. இன்னைக்கு வந்து உலகமே அப்படிதான் வந்து இருக்கு. நிறைய இப்ப நெருப்பு தமிழன் வெளிநாட்டுல இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, கடுமையா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்க, சம்பாதிச்சு வச்சிருக்காரு, வசதி வாய்ப்புகள் இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா நம்ம தமிழர்கள் அப்படி வாழ்ந்தவங்க கிடையாது, ஒரு தமிழர்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் கிடையாது. இன்னைக்கு உலகம் பூரா போய் பெரிய 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 அகன்ற சாலைகள்ல இருக்கான், பெரிய பெரிய சாலைகள். வெளிநாடுகள்ல எல்லாம் சாலைகள் எப்படி இருக்கு, மிகப்பெரிய சாலைகள், அகன்ற சாலைகள். இந்தியாவில தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் போடுறான். ஆனா பார்வை என்ன குறுகி போச்சு, சாலைகளை பெருசா போட்டு என்னத கிளிக்கிறதுக்கு, எண்ணம் குறுகி போச்சே. தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடுன்னு உட்கார்ந்துருக்கிறான், என் பொண்டாட்டி என் புள்ள என் வீடுன்னு உட்கார்ந்துருக்கிறான். அடுத்த பொது பிரச்சனைக்கு வர்றானா, 13 பேர் செத்து போயிட்டானே செரலைட்ல, 13 பேர் செத்து போனதுக்கு அப்புறமும் அந்த ஆலைய துறக்கணும்னு சொல்றானே அப்படின்னு தமிழ்நாடு முழுசும் கொந்தளிச்சு எழுதா எழமாட்டேங்குத, ஒரு கவலையாவது தெரிவிக்கிறானா தமிழன், தெரிவிக்க மாட்டேங்கிறானே. இது வேற எந்த தேசியத்துல நடக்குமா, எங்கேயுமே நடக்காது. ஆக உன்னுடைய பெருமையை உன்னுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை நீ எந்த மாதிரியான ஒரு
ஒரு தேசிய இனத்தினுடைய வாரிசு அப்படிங்கிறத நீ கண்டு உணரணும், நீ படிக்கணும், நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நீ உண்மையான வாழ்க்கையை நீ வந்து அனுபவித்து வாழ முடியும். பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்குறோம், ஆனா அறிவு சுத்தமா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா, உன் தேசிய இனத்தினுடைய பெருமைகளை நீ உணர்ந்துக்க. எந்த எந்த மொழியிலேயா இருக்கு திருக்குறள்? உலகம் முழுசும் மிரண்டு போறான், உலகம் முழுசும் மிரண்டு போறான். அமெரிக்காவில இருந்து ஒரு பையன் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கான். அவன் கேட்டிருக்கான், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த பையன் பதில் சொல்லியிருக்கான், இதனை இதனால் இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல், அதாண்ட மேனேஜ்மெண்ட்னு இங்கிலீஷ்ல அந்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்கான். அரண்டு போயிட்டானுங்க, என்னடா இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உனக்கு யாரா சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டிருக்கான். அவன் சொன்னான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முப்பாட்டன் சொன்னான்னா. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறான் புத்தகம் தலனே தலனியா, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்னு. இத இந்த வேலைய இவன் செய்வான்னு அதை கண்டுபிடிச்சு அதை அவன் உடுறதுதான்டா மேனேஜ்மெண்ட் சொன்னான்ல, இருக்குடா என்கிட்ட அப்படின்னு பெருமை கொள்ளணும் தமிழன். தமிழன் என்றைக்கு தன் மொழி குறித்து, என்றைக்கு தன்னுடைய இனம் குறித்து, தன்னுடைய கலாச்சாரம் குறித்து, பண்பாடு குறித்து என்றைக்கு பெருமை கொள்ளுகிறானோ அன்னைக்கு தான் அவன் உருப்படுவான். அன்னைக்கு இந்த தேசிய இனம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நிச்சயமாக அந்த பெருமைகளை இந்த இளைய தலைமுறை கொள்ளுங்கிற நம்பிக்கை என் போன்றவர்களுக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான்லாம் வந்து பொது தளத்துல நான்லாம் வந்து இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை சந்திக்கிற தம்பிகள் எல்லாம் என்னை போலவே சிந்திக்கிறார்கள், என்னோடு பயணிக்கிற தம்பிகள் எல்லாம் நான் எப்படி சிந்திக்கிறேனோ அதை விட 10 மடங்கு அதிகமா சிந்திக்கிறான். ஒரு பொதுநிலை சிந்தனை இருக்குது அவனுக்கு. ஆகவே நான் நம்புறேன், இந்த தேசிய இனம் மிகப்பெரிய அடையாளத்தோடு எழுந்து நிற்கும். தமிழ் தேசிய சிந்தனை என்பது எதை எதை தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் கனவு கண்டானோ அந்த கனவு ஒரு 10 ஆண்டுகளில் அல்லது வெகு விரைவில் அந்த அந்த கனவு நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கு. ஆக தமிழ் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது, உன் இனம் குறித்த பெருமைகள், உன் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தான், எப்படி சாமி கும்பிட்டான், எப்படி தன்னுடைய விழாக்களை கொண்டாடினான் அப்படிங்கிறத நீ கண்டுபிடி, அதே போல அவற்றை கொண்டாட பழகு அப்படின்னு நான் சொல்றேன். அது உண்மைனா, அதாவது தலைவன் எவ்வளியோ அந்த மக்களும் அவ்வளிதான் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆனா ஈழத்தை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் தொடர்ந்து மோதுகள் அவர்களினுடைய நமது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மட்டுமே இதுவரைக்கும் தொடர்ந்து அவர்கள் பின்தொடர்ந்து இதுவரைக்கும் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இந்த தமிழகத்துல மட்டும் ஒவ்வொரு முறைகளும் ஒவ்வொரு மாற்றங்கள். நீங்கள் நாம குறிப்பிடுவது போல, நீங்கள் குறிப்பிட்டது போல, இந்த கடந்த இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள திராவிட பொங்கல் என்பதும், அதன் பிறகு இந்துக்கள் பொங்கல் என்பதும், தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவாதங்களோடு நம்ம தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எமது மண்ணை திராவிட மண்ணர் என்பதும், பெரியார் மண் என்பதும், இது போன்ற பலவிதமான இது போன்ற விடயங்களையும் நாம கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மண்ணினுடைய புனிதத்தன்மை அழிந்து கொண்டிருக்கின்றதா? இல்லை இல்லை, மண்ணுக்கு அப்படிங்கிறது வந்து புனிதத்தன்மை அப்படிங்கிறது வந்து யாராலும் வந்து அழிக்க முடியாது. நம்முடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு ஒரு சுணக்கம், மற்றவர்கள் அந்த அயல் புலத்தாரை கண்டு மயங்குகிற தன்மை, அவன் வந்து அந்த அந்த தன்மையிலிருந்து தம்பிங்களை நம்ம காப்பாத்திட்டோம்னா, இளைய தலைமுறையை நம்ம வந்து உசார்படுத்திட்டோம்னா, அதெல்லாம் வந்து யாரும் வந்து தமிழர்களுடைய புனிதத்தன்மையெல்லாம் அல்லது இந்த மண்ணினுடைய புனிதத்தன்மையெல்லாம் யாரும் வந்து அழிச்சிட முடியாது. நமக்குள்ள இருக்கிற குறுகிய மனப்பான்மையை முதல்ல போக்கிடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நிலவுக்கு போறான் மனுஷன், ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு பேருந்து பயணத்துல வருவான் ஊர்ல இருந்து, பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து வருவான், அவனை எந்த எப்படிங்க இருக்கீங்க எந்த ஊருங்கன்னு கூட கேட்க மாட்டான். அப்படியான மனநிலை இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே உருவாகி போச்சு. எல்லாருமே கை நிறைய சம்பாதிக்கிறான், பணம் நிறைய லட்சமா சம்பாதிக்கிறான், ஆனா ஆரோக்கியம் இல்லாம போயிடுச்சு, உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு. அதே போலதான் இன உணர்வும் இல்லாம போயிடுச்சு. இன உணர்வு பெறணும். எவன் இன உணர்வு பெறுகிறானோ, இன உணர்வை பெறுவதற்காகத்தான் நான் இப்ப என் போன்றவர்கள் செந்தமிழன் அண்ணன் சீமான் போன்றவர்கள் எல்லாம் எதுக்காக வந்து ராத்திரி பகலா வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எதுக்குன்னா, ஏன்னா இந்த தேசிய இன உணர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து கத்திட்டு கிடக்குறோம். ஆகவே
இந்த இந்த மண்ணினுடைய புனிதம் என்று சொல்லப்படுகிற இந்த மண்ணினுடைய அழகுணர்வு, இந்த மண்ணினுடைய பண்பாடு, இந்த மண்ணுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் மீட்க வேண்டும். அவைகளெல்லாம் நாம் இழப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பன சித்தாந்தம் ரெண்டு விஷயம்தான். பார்ப்பனர்கள் ஆபத்தானவர்களா, பார்ப்பனியம் ஆபத்தானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பனர்களை விட பார்ப்பனியம் ஆபத்தானது. பார்ப்பனியம் யாருகிட்ட இருக்கு? பார்ப்பனர்கள்ட்ட, பார்ப்பனர்கள்ட்ட இருக்கா அல்ல பார்ப்பனர்கள் அல்லாதவர்கிட்ட இருக்குன்னா, பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள்ட்ட தான் பார்ப்பனியம் இருக்கு. ஆக பார்ப்பனியத்தை இந்த மண்ணில் விட்டு அகற்றி விட வேண்டும், பார்ப்பனியத்தை இந்த மண்ணில் இருந்து நொறுக்கி விட வேண்டும், வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசணும். அப்படி வீசினாதான் இந்த மண்ணினுடைய புனிதம் காப்பாற்றப்படும், இந்த மண்ணினுடைய தனித்தன்மைகள் போற்றப்படும், தனித்தன்மைகள் மீட்டெடுக்கப்படும். அதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து களமாடணும், இளைய தலைமுறையை நம்ம வந்து தயார்படுத்தணும். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். இன்றைய இந்த விவாதங்கள்ல அதாவது எவருடைய மனதையும் புண்படுத்தாமல், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல தந்தை பெரியாரையும் நாங்கள் முன்னோராக வணங்குவோம் என்ற ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. அதுபோல பார்ப்பன சமுதாயத்தினுடைய தந்திரங்களையும் அவர்களுடைய மந்திரங்களையும் நீங்கள் வந்து மிக தெளிவாக, மிக குறுகிய ஒரு இந்த நேரங்கள்ல வந்து மிக தெளிவாக குறுகிய விளக்கங்களோடு நீங்க வந்து எவரினுடைய மனதையும் புண்படுத்தாமல், அதாவது தனி மனித தாக்குதல் இல்லாமல் நீங்கள் தெளிவாக நீங்க பதிவிட்டிருக்கீங்க. இப்ப திராவிடத்திற்கும் பார்ப்பனத்திற்கும் தொடர்பு உண்டா? இது அதாவது அரசியலில் தொடர்பு உண்டா, திராவிடமும் பார்ப்பனமும்? இல்ல, இப்ப நீங்க சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய இனத்தை ஒடுக்குவதில் பார்ப்பனியத்துக்கும் திராவிடத்துக்கும் எந்த தனிப்பட்ட வேறுபாடுகளும் கிடையாது. ரெண்டும் இந்த தேசிய இனத்தை ஒடுக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமது தேசிய இனத்தினுடைய அடையாளம், நமது தேசிய இனம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோட தேசிய இன அடையாளம் என்பது அவனவன் பேசுகிற மொழிதான். அப்படி பார்க்க போனீங்கன்னா நம்ம பேசுற மொழி வந்து தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி இன்றைக்கு கல்வி மொழியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தமிழ் மொழி ஆட்சி மொழியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தமிழ் மொழி படிக்காமலே ஒருவன் பட்டம் வாங்கிவிடலாம் என்று இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம். அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவங்க சாவறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3000 தமிழ் வழி பள்ளிகளை, ஆங்கில வழியா மாத்திட்டாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க? சத்துணவு கூடங்களை கூட எல்கேஜி யூகேஜியா மாத்த போறாங்க. ஆக எங்கள் தேசிய இன அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றிவிட்டால் ஒரு தலைமுறை இன்னைக்கு வந்து எழுத படிக்க தெரியாத தலைமுறையை உருவாக்கிட்டாங்க. யார் உருவாக்குனது? திராவிட ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கான். பார்ப்பனன் உருவாக்கல, திராவிட ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் எங்கள் இன விரோதிகள், எங்களை வெட்டி 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 துண்டு துண்டு துண்டா போட்டு செல்லு செல்ல தனியா பிரிச்சாலும் அந்த ஒத்தை செல் யாரை எதிர்க்கும்னா பாப்பான எதிர்க்கும், பார்ப்பனியத்தை எதிர்க்கும், ஆரியத்தை எதிர்க்கும். ஆனா திராவிடர்கள் எங்களோடு நட்புறவு கொண்டிருக்கிறார்கள், திராவிடர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திராவிடர்கள் இருந்து கொண்டு, என் கூடவே இருந்து கொண்டு என்ன செய்யறான்? என் தேசிய இன அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறான். எதை அழிச்சா? என் மொழியை அழிச்சான். எப்படி அழிச்சா? என் மொழியை கல்வியிலிருந்து அகற்றி விட்டான். சட்டம் இயற்றுகிற இடத்திலும் அவர்கள் தான் இருந்தார்கள். கடந்த அரை நூற்றாண்டு காலமா சட்டம் இயற்றுகிற இடத்திலும் திராவிடர்கள் தான், திராவிட கட்சிகள் தான் இருந்தார்கள். சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலும் திராவிட கட்சிகள் தான் இருந்தார்கள். மாத்தி மாத்தி தமிழ எப்படியாவது ஒரு நன்மை செய்து விடுவான் என்று தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கான், மாத்தி மாத்தி ஓட்டு போடுறான். என்ன செஞ்சான்? என் தேசிய இன அடையாளத்தை இன்றைக்கு இல்லாம பண்ணிட்டான். என் மண்ணுல இன்னைக்கு ஒரு தலைமுறை
தமிழ் எழுத படிக்க தெரியாத தலைமுறை உருவாயிடுச்சு. தமிழ் எழுத படிக்க தலைமுறை உருவாகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த தேசிய இனம் அழிய போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த தேசிய இனத்தினுடைய மொழி அழிந்தால் அந்த தேசிய இனம் அழிந்துவிடும். ஆகவே என் தேசிய இனத்தை அழிப்பதற்கு பார்ப்பனர்கள் அல்ல, பார்ப்பனர் என் இன விரோதி, அவன் எனக்கு எதிரி. ஆனால் கூடவே நட்பு கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை இன்றைக்கு அழித்திருப்பதன் மூலமாக அவர்களை விட விஷம் தோய்த்தவர்கள், அவர்களை விட மிக மோசமாக தமிழ் தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அரை நூற்றாண்டு காலமா இந்த மண்ணில இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கு தான் நாங்கள் உணர்றோம். என்னுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எதிர்கால தலைமுறை படிக்க முடியுமா? தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்ற கருத்துக்களை, திருக்குறளை என் தேசிய இன பிள்ளைகள், எதிர்கால பிள்ளைகள் படிக்க முடியுமா? உலகத்துல எந்த எவனும் சொல்லலடா ஒரு சொல் உயிர் இருக்குன்னு சொன்னது என் தொல்காப்பியன் சொல்லியிருக்காண்டா. என்னைக்கு சொல்லியிருக்கான்? காலை 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான் ஒரு சொல் உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஒவ்வொன்னுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனைக்கும் விளக்கம் கொடுத்துருக்கான் தொல்காப்பியத்துல. அதெல்லாம் என் பிள்ளைகள் படிக்க முடியுமா? உலகத்தில் இருக்க தேசிய இனங்களிலேயே தங்களுக்கென்று ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தேசிய இனம் என்னுடைய தேசிய இனம். அத்தனை மருத்துவ குறிப்புகளும் தமிழ்ல தான் இருக்கு. அந்த மருத்துவ குறிப்புகளை எதிர்கால தலைமுறை படிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அவர்களை கல்வியில் தமிழ் மொழியை படிக்காத ஒரு பிள்ளைகளா நீங்க மாத்திட்டீங்க. ஆக நாங்கள் திராவிட கட்சிகளை என்னவா பாக்குறோம்னா, தமிழ் இனத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிற, தமிழ் இனத்தை அழிப்பதற்கு கடந்த அரை நூற்றாண்டு காலமாக காய் நகர்த்தியவர்கள். இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் கர்நாடக 800கள் எழுதப்பட்டிருக்கு. மும்பைக்கு போனீங்கன்னா அந்த பேருந்துகள்ல மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் 800கள் வந்து மராத்தி 800கள் எழுதியிருக்கான். ஏன் தமிழன் என்ன அவ்வளவு அறிவற்றவனா? ஆற்றல் இல்லையா அவனுக்கு? அவனுக்கு 800கள் கிடையாதா? தமிழனுக்கு 1, 2, 3 கிடையாதா? நான் கேட்கிறேன், 800கள் இல்ல? இந்த 800களை தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு 300 பேர் செத்து போனானே, அவன் செத்து போன சாம்பல்ல ஏறி நின்னு ஆட்சிக்கு வந்தீங்களே, உங்களால நடைமுறைப்படுத்திருக்க முடியாதா? தமிழ்நாட்டுல தமிழ் 800களை நடைமுறைப்படுத்திருக்க முடியாதா? நான் கேட்கிறேன். ஆக தமிழ் மொழியை அழிக்கணும்னு திட்டமிட்டு இந்த 60 ஆண்டு காலத்துல வந்து இந்த சதியை செஞ்சிருக்காங்க. மறுக்க சொல்லுங்க, ஆந்திராவில் வந்து நீங்க போய் ஆந்திர மொழி படிக்காம, ஆந்திரா அதாவது தெலுங்கு மொழி படிக்காம, தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்கிட முடியுமா? கர்நாடகாவில் சென்ற முதலமைச்சர் இருந்தார் சித்தராமலிங்கம் சித்தராமையா, அவன் சொல்றான், அவன் சட்டம் ஒன்று கொண்டு வந்தான், எந்த மாநிலத்தில இருந்து வேணாலும் வேலைக்கு வா கர்நாடகத்துக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு வா, ஆனா 3 மாசம் டைம் தருவேன், எங்க மொழியை எழுத படிக்க கத்துக்கணும், இல்லைன்னா அவன் உன்னை டெர்மினேட் பண்ணுவேன்னா. அந்த தைரியம் இருக்கா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு? ஆக எங்களுக்கு எங்கள் மொழியை அழித்தவர்கள் விரோதிகளாக நாங்கள் கருத வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருக்கோம். நான் அதான் முன்னாடியே சொன்னேன், எங்களுடைய வரலாற்று எதிரி, அணு அணுவா பிரிச்சாலும் அந்த அணுவும் எதுக்கும் யார? பார்ப்பனனை, பார்ப்பனியத்தை, ஆரியத்தை, இந்துத்துவத்தை எதிர்க்கும். ஆனா புதுசா இப்போ நாங்க வேற வழியே இல்லாம இந்த திராவிடத்தையும் எதிர்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏன் வந்துச்சுன்னா இதனாலதான் வந்துச்சு. இதை நீங்க சிந்திக்கணும். திராவிட அமைப்பை சேர்ந்தவர்கள், திராவிட அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து சிந்திங்க, தேசிய இன அடையாளத்தை அழிச்சது யாரு? 60 ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்தது யாரு? நம்ம ஏன் கல்வியிலிருந்து தமிழ் மொழியை அகற்றணும்? அந்த அயோக்கியத்தனத்தை நம்ம செஞ்சது தப்பா இல்லையா? இதை மட்டும் நீங்க யோசிங்க, வேற எதுக்கும் யோசிக்க வேண்டாம். என் மேல வந்து உங்களுக்கு கோபம் வரும், என் மேல வந்து உங்களுக்கு வந்து கடுமையான ஆத்திரமும் பொங்கும். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து எப்படி ஐயப்ப சாமியை சொன்ன உடனே பார்ப்பனர்களுக்கு எல்லாம் கோபம் வந்துச்சோ, பாரதிய ஜனதாச்சு கோவம் வந்துச்சோ, அது மாதிரி பெரியார சொன்னோம்னாவோ, திராவிடத்தை சொன்னோம்னாவோ உங்களுக்கு கோபம் வருது. அப்ப பார்ப்பனியமும் திராவிடமும் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணுன்னு நாங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்குல்ல? ஆக இதுதான் ரெண்டுக்கும் அடிப்படையான வித்தியாசம். வணக்கம். அதாவது மிக தெளிவான விளக்கங்கள். உங்களுடைய உடல்நிலைகள் வேற மிகவும் சரியில்லை. அதாவது நம்மளுடைய நேரப்படி இந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நேரப்படி கிட்டத்தட்ட நம்ம அதிகாலையில் நெருங்கியிருப்போம். மிகச்சிறந்த விளக்கங்களோடு ரொம்பவும் வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் சிந்தனைகளோடும்
தங்களினுடைய முழுமையான செயல்பாடுகளோடும் தொடர்ந்து வந்து அருமையான ஒரு கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. அதாவது நம்மளுடைய தமிழர் நல பேர் இயக்கத்தின் சார்பாக எமது மக்களுக்கும் நம்மளுடைய தமிழ் தேசிய இனத்திற்கும் அதாவது நம்மளுடைய நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கும் உங்களுடைய தமிழர் நல பேர் இயக்கத்தினுடைய சார்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். ஒன்றும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குருதி உறவுகளுக்கு தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் வந்து தமிழ் முறைப்படி நம்முடைய பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா 5000 பொங்கல், 10000 பொங்கல்னு வந்து பொது வெளியில் வந்து பொங்கல் வச்சு கரும்புகள்லாம் கொண்டு வந்து 5000 பொங்கல்னா 5000 அடுப்பு, ஒரு ஒரு பொங்கல் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் 2-2 அடுப்பு, 5000 பொங்கல்னு இந்த மாதிரி பொது வெளியில பெரிய அரங்களை பெரிய திறந்த வெளியில வச்சு கொண்டாடி அங்கே மராட்டியத்தில் இருக்கக்கூடிய மராட்டிய மக்கள்லாம் வந்து குளிமை நின்று ஆயிரக்கணக்கான பேர் குளிமை நின்று வேடிக்கை பார்க்கறது மாதிரி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்தி நம்முடைய கலாச்சாரத்தை அந்த தமிழர் நலம் எங்களுடைய அமைப்பு தமிழர் நலம் பேரியக்கம் மராட்டிய மாநிலத்தில் இது போல வந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்யும். இந்த ஆண்டு வந்து அதே போல வந்து எங்களுடைய தொழிலாளர் அமைப்பு அங்கே வந்து முன்னெடுக்குது. நான் அது குறித்த ஒரு பதாகையை கூட நான் வந்து நெருப்பு தமிழன் அவர்களுக்கு காலையில் அனுப்பி வச்சிருந்தேன். அந்த அந்த மாதிரி நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நம்முடைய மக்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல அனுமதி வாங்கி ஒரே இடத்தில் அந்த பொங்கலை வந்து நீங்கள் கொண்டாடி அந்த நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு இந்த புத்தாண்டு தினத்தில் உலகம் முழுவதும் வாழுகிற குருதி உறவுகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா. தொடர்ந்து நேயர்கள் அனைவருக்கும் அண்ணன் அவர்களினுடைய விளக்கங்கள் மிக தெளிவான ஒரு விளக்கம். அதாவது யாரெல்லாம் தமிழர்கள், தமிழர்களுடைய பண்டிகை எது, தமிழர்களினுடைய பண்பாடு எது என்று அண்ணன் அவர்களுடைய தெளிவான ஒரு விளக்கம் இந்த இளைய தலைமுறைகள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து எம் போன்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கு நல் வழி காட்டுவதற்காக நமக்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே அண்ணன் போன்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய சிந்தனைகளோடு எண்ணங்களோடு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் போன்றவர்களோடு எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த உறவுகளும் எங்களை போன்ற ஒரு இளைஞர்களை நீங்கள் பெருமிதப்படுத்தும் வகையில் தொடர்ந்து எங்களோடு தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பயணித்து எங்களுக்கும் சிறந்த ஒரு ஒரு ஆற்றலையும் அரவணைப்பையும் அளித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களை வணங்கி தொடர்ந்து தமிழ் தேசியமும் நம்மளுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் வெல்ல வேண்டும். தேசிய தலைவர் அவர்களினுடைய வழிகளில் நாம் அனைவரும் இளைய தலைவர்கள் அனைவரும் செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய இனிய தமிழர் திருநாள் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி, நன்றி.